ஒண்ணுக்கு ரெண்டு, அப்போ பத்துக்கு இருபது. எடு பணத்தை. அப்படியே வைக்கிறேன். சுத்து. அப்புறம் வைக்கிறேன். சுத்து. நான் தான் அந்த கிளப்புக்கு முதலாளி. தெரியுது. சுத்த. நீங்க இதோட ஆட்டத்தை நிறுத்தீங்க. கொஞ்சம் பணம் கொடுக்குறேன். தயவு செய்து போயிடுங்க. ஏன் குறி தவறி அடிச்சா கொடுப்பியா? எத்தனை பேர் தோத்து போய் நிக்கிறாங்க. ஏ ஒருத்தங்கிட்ட மட்டும்தானே கெஞ்சற. இது சூது. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சுத்த. நீங்க ஒருத்தரே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா இப்படிங்க. அப்படித்தான். நீ சுத்த போற இல்லையா? என்கிட்ட பணம் இல்லைங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. என்ன பணம் இல்லையா? எங்க பெட்டிய பார்த்து ஒட்டி தொடாதீங்க. அவர் செஞ்சாரு, நீ மிஞ்சிய. யாரா நீ? உங்க அப்ப. நான் யார் தெரியுமா? சுப்ப. சமயத்துல வந்த நன்றிப்பா. நன்றியா? அந்த வார்த்தையை வைத்திருப்பிடுமா? நான் யாரு? சுந்தரம், அடியாள். கொடுக்க வேண்டிய ஆளுக்கு உத கொடுப்பேன், வாங்க வேண்டிய இடத்துல துட்டு வாங்குவேன். எடுமாமுல. மறந்துட்டேன். என்னமோ புதுசா கொடுக்கற மாதிரி 50 ரூபாய் கொடுக்குறீங்க. என் ரேட் உனக்கு தெரியாது? அடிச்சா 100, ரத்தம் வந்தா 200, கைய ஒடிச்சா 300, காலை ஒடிச்சா 400, இடுப்ப ஒடிச்சா 1000. ரேட் ஏறிக்கே போதுல. எடு 200. புஸ்தகம் வாங்க, பணம் கேட்டே 5 ரூபாய் பள்ளி கொடுத்து போடு. என்னப்பா நீ அடிச்சா காசு கொடுக்குறாங்க மகனே? அது தொழில் ரகசியம்டா, கண்டுக்காத, ஓடு. சுந்தரா, நீ மட்டும் வரலன்னா கிளப் அந்த பயகைக்கே போயிருக்கும். பேசிக்கிட்டு சீட்டை கலைச்சு போடு. நீ ஜெயிச்சப்போ நான் காசு கொடுத்தல, இப்போ நான் ஜெயிச்சு காசு கொடுறா? காசு இல்ல, கை எடுடா. பையில வச்சிட்டு காசு இல்லங்க குறா. மாட்டா, ஓடா. டேய், அவன் காசு கொடுறா. டேய், யாரா நீ? உங்க அப்ப. நான் யார் தெரியுமா? சுப்ப. இந்த பையில எவ்வளவு தெரியாதா? ரொம்ப நன்றிடா. நன்றியா? எதுக்குறாது? எர்ரா காச எதுக்கு? உழைச்சது கூலி எவ்வளவு? அடிச்சா 5 காசு, உழைச்சா 10 காசு, குத்துறா 20 காசு, கீழே தள்ளி விட்டா 30 காசு, மேல ஏறி உட்கார்ந்தா 50. இப்படி போக போக ரேட் ஏறிக்கிட்டே போகும். எப்படா நம்ம தொழிலு? ரொம்ப நல்லா இருக்குதுரா. எர்ரா காச இந்தாடா. வேணுங்கிறப்ப என்ன கூப்பிடு, சும்மா பூந்து விளாடுற. சட்டையெல்லாம் கிழிச்சுட்டு வந்திருக்க, பள்ளி கொடுத்து போல? இல்ல, வேற எங்கடா போன? சொல்லுடா, கேட்டுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி நீ கொடுத்த 5 ரூபாய், நான் வாங்குற 10 பைசா. சம்பாஷனா மகனே, சம்பாஷ். டேய், நீ சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கிற இந்த 10 காசுக்கு நான் வாங்க போற சிகரெட் இருக்கு பாரு, அதுக்கு ஒரு அலாதி ருசியா இருக்கும்டா.
பாத்தியாடி, அப்பனுக்கு பிள்ளை இப்பவே சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கா. வாய முடுங்க, போடா உள்ள. பாருப்பா, போடா உள்ள, போடா உள்ள. அடிச்சு பொழப்பு நடத்துறத விட்டுட்டு தச்சு வேலை செய்யுங்க, கொத்து வேலை செய்யுங்க, சார்ந்து சட்டையை தூக்குங்க. அந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போங்க. நீங்க பாடுபட்டு வேர்வை சிந்துறத அவன் பாக்கட்டும். உங்க உழைப்பினுடைய அருமை அவனுக்கு புரியட்டும். ஆஹா, அப்பா மாதிரி நாம கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு அவன் நினைக்கட்டும். அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. நீ சொல்றத பார்த்தா நான் என்ன முடிச்சு வைக்கிறேன், உள்ள மாறித்தனம் பண்றேன், கள்ள கருத்தல் பண்றேன். அதெல்லாம் சோம்பேறி பசங்க, சோழா பசங்க செய்யற வேலை இல்ல. என் உடம்புல பலம் இருக்கு, கையில பலம் இருக்கு, அடிக்கிறேன், புடிக்கிறேன், ஆப்தரை சாப்பிடுறேன், அதான் என் தொழில் ஆன உறுதி. அப்படின்னா இந்த அழகான தொழில் உங்களோட இருக்கட்டும், நம்ம பிள்ளையாவது நான் எழுத்து படிக்கட்டும். என்ன நீ விஷயம் தெரியாம பேசிட்டு, கிளப் வச்சு நடத்துறானே அவன் படிச்சவன் தான். இன்னைக்கு ஒரு ஆபத்துல படிப்பு அவனை காப்பாத்துல. ஐயாவோட பலம் தாண்டி அவனை காப்பாத்துச்சு, படிச்சா மட்டும் போதாது, பலமும் வேணும். வாகனவி, என்ன அது மருந்து கைமா யாருக்கு? உன் பஞ்சாதிக்குதான் முழுவாம இருக்கால. ரெண்டு நாளைக்கு முன்ன தர்மாசுரி கூட்டி கொண்டு காமிச்சேன், ஒரு வாரத்துக்கு மருந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதத்தான் நானும் வாங்கிட்டு வரேன். ஆஹா, நீதான் வீட்லயே தங்க மாட்டேடா, திடீர்னு ஒண்ணுன்னு எங்கடா போய் தேர்றது? அட போகலவி, நீ ஒண்ணு ஒவ்வொருத்தி ரயில்லயும் பஸ்லயும் புள்ள பக்கல அந்த மாதிரி நேரம் வந்தா தன்னால பிறந்துட்டு போகுது. அதான் நீ இருக்கிற, அப்புறம் நான் எதுக்கு? பாத்தீங்களா பாட்டி, எத்தனையோ வருஷமா பாத்துக்கதானே இருக்கேன், சுந்தரம் அப்படியே தான் இருக்கா. இந்த நான் வரம் பண்ணுமா? பசிக்குது, வயிற்றுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? எல்லாம் இருக்கு, வாங்க. அப்பா, அதுதான் அந்த முத்து பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, வந்தது இங்க வர சொல்லி இருக்கான், வருவான். ஆமா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு அவன் அடிச்சான் இங்க வந்து சொல்றீங்களே, அவனை பிடிச்ச ரெண்டு தப்பு தப்பி விடாம. அவன் நான் தப்பிடுவாங்க, ஆனா அவங்க அப்ப என்ன தப்பு விட மாட்டானே. ஏன் அப்படி? அவன் ஒரு அடியாளுங்க, காசுக்காக கண்ணவன் அடிக்கிற அயோக்கிய ரேஸ்க சார். இந்த பக்கம் உன்ன இந்த பள்ளிக்கூடத்துல வச்சிருந்தா மித்த பிள்ளைகளும் கெட்டு போயிடுவானுங்க. உன்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், போ உங்க அப்பா வர சொல்லு. எங்க அப்பா வர மாட்டாரு, இனிமே நானும் வர மாட்டேன். காலம் ரொம்ப கெட்டு போச்சு. வாடா பள்ளிக்கூடம் போல. போப்பா, அந்த குண்டனுடைய அப்ப உன்னை அயோக்கிய ரக்கம் சொன்னான். சும்மா வரத நீ விடுபனா, பாஞ்சு ரெண்டு குடுத்தேன். வெரி குட். அதுக்காக வாத்தியார் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டார்ப்பா. போன போட்டும் போட, என்ன திட்டுனத கேட்டுட்டு இருந்த வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு நீ போக வேண்டாம். சரி சரி, வீட்டுக்கு போ. அம்மா அடிக்குமே. ஆமா, நீ ஒண்ணு செய், எங்கேயாவது விளையாடிட்டு பள்ளிக்கூடம் விடுற நேரத்துக்கு வீட்டுக்கு போ. அம்மா கேட்டா சத்தியமா பள்ளி கொடுத்து தான் போறேன்னு சொல்லிட்டு. சத்தியம் என்னப்பா? ஒரு மண்ணா கிட்ட இல்லடா, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சாமர்த்தியமா போய் சொல்லி தப்பிச்சுக்கிற தந்தரத்துக்கு பேர் தான் சத்தியம். உங்க அம்மா சத்தியத்தை நம்புறவன், அவளை அதை வச்சுதான் அடிக்கணும். ஓடு ஓடு. வாங்கிட்டீங்க, காசு கொடுப்பா. என்ன அவருக்கு முன்னாடி சிகரெட்டை பிடிக்காதீங்க, அவன் அதையே உத்து பாக்குறான் பாக்குறான்னு எத்தனை தடவை சொன்னேன்.
சீட்டாடுறதுக்கெல்லாம் புள்ளைய கூட்டிட்டு போகாதீங்க, கெட்டு போயிடுவானு படிச்சு படிச்சு சொன்னேன். கேட்டீங்களா? இன்னைக்கு இவன் என்ன வேலை செஞ்சிருக்கான் தெரியுமா? சிகரெட் பிடிச்சா சீட்டாடுனா. சின்ன வயசுல எல்லா கடைகளும் அப்படி தாண்டி இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னால சரியா போ. அஞ்சுல விளையாடுறது ஐம்பதுல விளைய போகுது. இப்படிதாங்க பல குடும்பங்கள்ல பெரியவங்க சின்ன பிள்ளைங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பல தப்புகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பார்த்து பழகி போன பிள்ளைங்க பெரியவங்களானதும் அதே தப்புகளை செஞ்சு கெட்டு போறாங்க. கடைசியில பெத்தவங்க ஐயோ எம் புள்ள கெட்டு போயிட்டானே வீணா போயிட்டானேன்னு தலையில தலையில அடிச்சுக்கிறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? ஒரு பிள்ளைய நல்லவன் ஊரார் புகழ்ந்து பேசுறதுக்கும் கெட்டவன் திட்டுறதுக்கும் காரணம் பெத்தவங்களே தவிர மத்தவங்க இல்லைங்க. இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னடி? எம் புள்ள என் கெட்ட பிள்ளை தான் இருக்கணும். அவன் தெரிஞ்சு நல்லவன் ஆகிற வரைக்கும் நீங்களும் அவனை பத்தி நினைக்க கூடாது, அவனும் உங்களை பத்தி நினைக்க கூடாது. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, இதுவே உங்க பெண்ண நல்லபடியா வச்சுப்பேன் மாப்பிள்ள. சுந்தரம், என்னப்பா வந்ததுல இருந்து ஒரே யோசனையில இருக்க? சிந்தனை கரைச்சிட்டு சீட்டை கரைச்சு போடு. பஞ்சாபிக்குதான் முழாம இருக்கால ரெண்டு நாளைக்கு முன்ன தர்மாசுரி கூட்டி கொண்டு காமிச்சேன். சரியா போயிடுச்சா? அதை வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அது கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்தா ஞானபலம் உள்ளவனும் துணை ஆசிரித்து கொள்வான். நீங்களே விளையாடுங்கப்பா, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன என் பொண்டாட்டி வாய் வயிறுமா இருந்தா நானும் வீட்டை விட்டு வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு.
என்னாச்சு ஏதாச்சும் பார்த்து வந்துடுறேன். வேணாம் முத்து போகலாம். நான் வரமாட்டேன், வீட்டுக்கு வந்தா அம்மா அடிப்பாங்க. சரி நீங்க நான் போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டீங்களா? வாங்க முத்து. எங்க புள்ள வரலீங்களா? வருவோம். குழந்தை பிறந்தாச்சோ? என்ன குழந்தை? பெண் குழந்தைங்க. வாங்க வந்து பாருங்க, குழந்தை மோசம் பாருங்க. லட்சுமி கடையோடு எவ்வளவு லட்சணமா இருக்குன்னு பாருங்க. பெற்றதோட சரியா போயிடுச்சா? அதை வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அது கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்தா யார பலம் உள்ளவரும் பூனையா சிரித்து போயிடுவான். குழந்தைய தூக்கி கொஞ்சுவீங்கன்னு நினைச்சேன். கோபமா பாக்குறீங்களே. ஏங்க ஆண் குழந்தை இருந்தா அதை தாண்டி செஞ்சிருப்பேன். இது பொம்பளை பிசாசு. அப்படி சொல்லாதீங்க. இத பாருங்க, நாளைக்கு கூலி குறுகி பூமியை பார்த்து நடக்க போறான்னா அது காரணம் இந்த பொட்ட புள்ளதாண்டி. சுமார் கிழவி அப்பனோட வாழ்க்கையை குப்பமேடாக்குறது பொண்ணுதாங்கிற உண்மையை இப்பதான் கண்ணால பாத்துட்டு வரேன். ஏதோ ஒரு குடும்பத்துல அப்படி நடந்துச்சுங்கிறதுக்கா பெண் குழந்தைங்க பிறக்கிற வீடெல்லாம் குப்பமேடா போயிடுன்னு சொன்னா எப்படிங்க? பெண் பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறத இந்த ஊர்ல நான் உங்களுக்கு காட்டுவேன். பெண் இல்லைங்கிற ஏக்கத்துல எத்தனையோ பேர் பையனை பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி அழகு பாக்குறாங்க. பெண் இல்லைன்னா உலகமே இல்லைங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வெள்ளிக்கிழமை அதுவுமா சூரியனோட சேர்ந்து பிறந்திருக்கிற இந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை கோபுர உச்சியில கொண்டு போய் வச்சு நாம பொடிகட்டி வாழும்படியா செய்யல. அப்புறம் நீங்க பாருங்க, வளர்ந்து ஆளாகி ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் என் வீரத்தையும் புகழையும் சாக்கடையில் தள்ளி என்ன சந்தையில நிறுத்தி வைக்க போகுது? ஆண்டவன் புண்ணியத்துல அந்த நிலைமை உங்களுக்கு வராது. அப்படி நீங்க நினைச்சா அதுக்கு காரணம் ஏன் புள்ள ஏன் புள்ள நிறுத்திக்கிட்டு போனீங்களே அந்த பயனாதா இருப்பான். ஆயிரம் தப்பு பண்ணாலும் அவன் ஆம்பளை சிங்க முடி, அவனால எனக்கு ஒரு நாள் தரக்குடி வராது. எங்க ஏன் குழந்தை தூக்குறீங்க? எங்க கொண்டு போறீங்க? இது இங்க இருக்க கூடாது. எனக்கு ஒண்ணு தெரியாது கிழவி, இந்த என் குடும்பத்தையும் அழிக்க பிறந்தது. பக்கத்து பாலத்தடியில இந்த குழந்தை தனியா கடந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. யாராவது இருக்காங்களான்னு கூப்பிட்டு பார்த்தேன், யாரையும் காணோம். இங்க கொண்டு வந்துட்டேன். வழி இல்லைன்னு கொண்டாந்து விடுறாங்க, வழியில கிடைச்சதுன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் வளர்க்க வேண்டியது எங்க கடமை. உங்க விலாசம் தேவை. இருங்க குறிப்பு புஸ்தகம் கொண்டு வர்றேன். சொல்லாம ஒண்ணு வச்சிட்டு போயிட்டாரா? அப்பா நீ அவன் சொந்த குழந்தைதான். இது உங்க அப்பாவுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கெல்லாம் பழகி போன பழசு. வணக்கம். வணக்கம் அம்மா. நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். ஒரு வாரத்துல பிறந்த குழந்தையா எனக்கு ஒண்ணு வேணும். எத்தனையோ அனாத விடுதிகள்ல கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. கடைசியா இங்க வந்தேன். இதோ இங்க ஒரு குழந்தை இருக்கே அம்மா. இந்த அனாத விடுதிக்கு எவ்வளவு நன்கொடை வேணும்னாலும் தரேன். இந்த குழந்தைய கொடுத்து என் குடும்பத்தை காப்பாத்துங்கம்மா. நல்லதையா, இப்பதான் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து வச்சுட்டு சொல்லாம போயிட்டாரு. உங்க விலாசத்தை குறிச்சு வச்சுட்டு நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க. நல்லதுமா. லட்சுமி எப்படி இருக்க? லட்சுமி லட்சுமி நான் வந்திருக்கேன் பாரு லட்சுமி. இன்னும் மயக்கம் தெரியலையா டாக்டர்? இல்ல டாக்டர்,
வர வழியில ஒரு பொண்ணு என் கார்ல மோதி மயக்கமாயிட்டா. கீழே ரூம்ல படுக்க வச்சிருக்கேன். முதல்ல அவளை கவனிங்க. இப்பவே கவனிக்கிறேன். என்ன டாக்டர்? பிரைன்ல அடிபட்டு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. குணமாகறதுக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆகல. டாக்டர் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் இங்கே தங்க. நல்லது டாக்டர். அம்மா மயக்கம் தெரிஞ்சு முடிச்சிட்டாங்க. பெண் குழந்தை பக்கத்தில் தான் இருக்கு. ஓ எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். தேங்க்யூ. இப்ப சொல்லுங்க. இதை பாருங்க, இனி நான் பழைக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதே, உனக்கு ஒண்ணும் வராது. எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்துக்கலாம். உனக்காக நான் எதையும் செய்ய தயார். சொல்லு. என் பொண்ணோட வாழ்வு கருதி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. லக்ஷ்மி, என்ன அப்படி சொல்லிட்ட? என்ன உனக்கு தெரியாது? அந்த மாதிரி எண்ணத்துக்கே என்கிட்ட இடம் கிடையாது. ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் நிச்சயமா இருக்க மாட்டேன். லக்ஷ்மி, இத பாருங்க, உங்க அன்புக்கும் ஆசைக்கும் பாத்திரமான என்ன இந்த பொண்ணு பிறந்துதான் சாகடிச்சிட்டதுன்னு நினைச்சு அதை வெறுத்து ஒதுக்கிடாம கண்ணும் கருத்துமா வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் ஆத்மா சாந்தி அடைய செய்வீங்களா? லக்ஷ்மி, உன்னுடைய இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையின் வேத வாக்கியமா நினைச்சு நிறைவேற்றுவேன். இது சத்தியம் லக்ஷ்மி, சத்தியம். லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி. கத்தி விரைச்சு போச்சு, அப்படியே உயிரும் போயிடுச்சு. வழியில செத்து போச்சு. நான் என்ன செய்யறது? நான் என்னதான் உதச்சாலும் உதச்சாலும் வாங்கிக்குவாளே தவிர என்ன பிரிஞ்சு ஒரு நாளும் இருக்க மாட்டான். உடந்தையே தூக்கிட்டு போயிட்டேன்ற கோபத்துல எங்கேயாவது கோயில போய் உட்கார்ந்துருப்பா. கோபம் தெரிஞ்சா தன்னால வரும். அம்மா, நான் இங்க எப்படி வந்தேன்? நான் சொல்றேன். அம்மா, என் கார்ல மோதி மயக்கம் அடைஞ்ச உடனே நான் தான் இங்க கொண்டு வந்தேன். இப்பதான் உனக்கு மயக்கம் தெரிஞ்சு. அம்மா, இதுவரைக்கும் அழுதுகிட்டு இருந்த குழந்தை உன் கைப்பட்டது அழுகிய நிறுத்திடுச்சு. தாய பிரிஞ்ச இந்த குழந்தைய நீ இங்கேயே இருந்து வளர்த்தினா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். உனக்கு நான் என்ன வேணும்னாலும் தரேன். என்ன, தாய் இல்லாத குழந்தையா? ஐயோ பாவம், இந்த பெஞ்சு வயசுலேயே தாய. என் குழந்தைவா, என் குழந்தை, என் குழந்தை, என் கண்ணு செல்வமே, கடைசியில என் கைக்கு வந்து சேர்ந்துட்டியா? கடவுளே, முருகா, என் குழந்தை எங்கிட்டே கொடுத்துட்டு நான் பாக்கியசாலி, நான் பாக்கியசாலி. இந்த குழந்தை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எப்படின்னா, அது என் குழந்தை. இல்ல, இது என் குழந்தைங்க. ஆமாங்க, இந்த மச்சம்தான் அடையாளம். பெண் குழந்தை பிடிக்காத என் புருஷன் என் குழந்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. ஐயா, சாமி மேல ஆணையா கேட்கிறேன், சத்தியமா இது உங்க குழந்தை தானே சொல்லுங்க பாக்கலாம். ஏன் பேசாம நிக்கிறீங்க சொல்லுங்க, இது உங்க குழந்தையா? இந்த குழந்தைய என் புருஷன் உங்ககிட்ட காசுக்கு வித்துட்டாரா? அதுவும் இல்லம்மா, அனாத விடுதியிலிருந்து வாங்கிட்டு வாங்க.
வர வழியில தான் நீ என் கார்ல மோதின. ஐயா, என்ன காப்பாத்துறதும் இல்லாம என் குழந்தையும் என் கைக்கு கிடைக்கும்படியா செய்த உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்தியா சொல்லுங்க ஐயா. அம்மா, எனக்கு கல்யாணமாகி 20 வருஷங்கள் ஆகுது. நானும் என் மனைவி லட்சுமியும் ஒருத்தோட ஒருத்தர் ஐக்கியமாகி அழகா ரொம்ப அழகா குடும்பம் நடத்திட்டு வந்தோம். குழந்தை இல்லையங்கிற ஒரே ஒரு குறை. லட்சுமி, நான் தான் உனக்கு குழந்தையா இருக்கிறேனே, அப்புறம் என்னன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்க என்னால முடியலையேன்னு அவ வருத்தப்படுவா. இந்த நிலையில தான் அவ கர்ப்பமான. அப்புறங்க பிரசவ சமயத்துல ஆபரேஷன் செஞ்சு குழந்தையை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனாலும் குழந்தை இறந்தே பிறந்தது. என் மனைவிக்கு மயக்கம் தெளியல. இன்னொரு குழந்தைய கொண்டு வந்து பக்கத்துல வச்சா அது அலற சத்தத்தை கேட்டு மயக்கம் தெளிதான்னு டாக்டர் சொன்னதுனால அநாத விடுதியிலிருந்து உன் குழந்தைய கொண்டு வந்தேன். என் மனைவிக்கு மயக்கம் தெளிஞ்சது. உன்னுடைய குழந்தைய தன்னுடைய குழந்தைய அவன் நம்பிட்டான். நம்ப வச்சிட்டேன். இந்த குழந்தையோட நன்மைக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் செய்திருக்க கூடாது. இது மேல எந்த வெறுப்பும் கொள்ளாம பொறுப்பை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். அப்பத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி என் மனைவி சத்தியம் செய்து கொடுக்கும்படி என்கிட்ட கேட்டா. நானும் அப்படியே செய்து கொடுத்தேன். அந்த பத்னி தெய்வத்துக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த தாயே, நீதான் எனக்கு உதவி செய்யணும். உன் காலை பிடித்து கெஞ்சி வேண்டாங்க. எனக்கு இப்பதான் புரியுது. இது பிறந்த உடனே அதிர்ஷ்ட குழந்தைன்னு பக்கத்து விட்டு பாட்டி சொல்லிச்சு. அது சரியா போச்சு. ஐயா, உங்க விருப்பப்படி இந்த குழந்தை இங்கேயே வளரட்டும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்வு வந்தா போதுன்னு விட்டுட்டு போயிட்டா எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இங்க என்ன நடந்துச்சு? நீ வந்துதானே அது அழுகையை நிறுத்தின. அதனால நீ இங்கேயே இருந்து உன் கையாலேயே உன் குழந்தைய வளர்க்கணும். அப்படின்னா அது நான் செய்த புண்ணியம். ஆனா ஒரு நிபந்தனை சொல்லுங்க. ஆயாரா இருந்துதான் வளர்க்கணும். ஐயா! ஆமாம்மா, அது வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் கூட நீதான் பெத்த தாய்ங்கிறது உன் பொண்ணுக்கே தெரியக்கூடாது. தெரியும்படியா நீ நடந்துக்கவும் கூடாது. இது பயங்கரமான நிபந்தனை. ஏன் இப்படி சொல்றீங்க? உன் குழந்தை மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறியே, பதிலுக்கு நாளைக்கு அது உன் மேல அளவு கடந்த பாசம் வைக்க இல்லையா? அப்ப அதோ அந்த படத்துல இருக்கிற என் மனைவிய தன் தாயின்னு ஏத்துக்குமா, இல்ல என்னத்தான் அப்பான்னு கூப்பிடுமா? இவ்வளவு எதுக்கு? உன்னுடைய பெண் தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உயர்ந்த இடத்து சம்பந்தம் தான் அதுக்கு கிடைக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. உண்மைதான் ஐயா. அது மட்டும் இல்ல, இத நான் வீட்டுக்கு கொண்டு போனேன்னா பெண் குழந்தையே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் புருஷனால, மறுபடியும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலே ஏற்படும். அதை விட இது உங்ககிட்டயே இருக்கிறது நல்லதுங்க. என் தலையெழுத்து தான் இப்படி ஆயிடுச்சு. என் பொண்ணாவது நல்லபடியா வாழட்டும். அந்த ஒரே ஒரு ஆசையினாலதான் பெத்த குழந்தையே தத்தம் பண்றேன். இந்தாங்க ஐயா, இந்த நிமிஷத்துல இருந்து இது உங்க குழந்தை. ரொம்ப நன்றி. ஏய்யா, நான் தான் பெத்த வந்த என் பொண்ணுக்கு எப்பையா சொல்லுவீங்க? இது வளர்ந்து ஆளாகி ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கைப்பட்டதுக்கு அப்புறம் நீதான் பெத்த தாய்ங்கிற உண்மைய உன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே சொல்லு. நல்லதுங்க ஐயா. ஆனா இந்த பொண்ணுக்காக என் புருஷனையும் பிள்ளையும் விட்டுட்டு நான் எப்படி இங்க இருக்கிறது அதுதான் எனக்கு புரியல. ஏன், அவங்களும் எங்கேயே வந்து இருக்கட்டுமே. போய் உன் புருஷன்கிட்ட விவரத்தை சொல்லி அழிச்சிட்டு வாமா. வேண்டாங்க. என் புருஷனுக்கு இந்த விவரம் தெரிஞ்சா என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து. அதனால நான் ஒரு பெரிய இடத்துல ஆயா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நாம எல்லாரும் அங்கேயே தங்கிக்கலாம்னு தந்திரமா சொல்லி கூட்டிட்டு வரேன். எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்களா? இந்த வீடே ஒண்ணுதாம்மா. அப்ப நான் வரட்டுங்களா? இரும்பா, கார்ல அனுப்பி வைக்கிறேன். பரவாயில்லைங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். வரட்டுங்களா? லட்சுமி, நம்ம வீடு தேடி வந்த இந்த லக்ஷ்மிக்கு உன் ஞாபகார்த்தமா உன் பேரையே வச்சு லக்ஷ்மி லக்ஷ்மின்னு வாய் நிறைய கூப்பிட போறேன். லக்ஷ்மி லக்ஷ்மி. என்ன, பையனோட இங்க வந்தாரா? ஆமா, 2 நாளா இருந்தான். வந்த காணம் அந்த கோலத்துல வீட்டை சொந்தக்காரத்தை ஒப்படைச்சிட்டு பையனை கூட்டிட்டு போயிட்டா. எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரா? எவ்வளவோ கேட்டேன், ஒண்ணுமே சொல்லல. இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன், பொன்னம்மா வந்தா சொல்லிடுன்னு போயிட்டான். அழாதம்மா, நீதான் பட்டணத்துல ஆயா வேலை பாக்குறதா சொல்றேன். அவன் தான் அவனை தேடி பாக்கலனாலும் நீயாவது அவனை தேடி பாருமா. ஆகட்டும் பாட்டி, அவர் இங்க வந்தாருன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இருக்க வச்சுட்டு எனக்கு தகவல் கொடு, நான் உடனே ஓடி வந்துடுறேன். ஐயா,
அட என்னம்மா, பொண்டாட்சி உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட பார்க்காம ஊற விட்டே போயிட்டாரு. அப்படிப்பட்டவரை நினைச்சு நீ ஓயாம அழுதுகிட்டு இருந்தாங்க. ஐயா செய்யறது, குட்டுனாலும் திட்டுனாலும் தொட்டு தாலி கட்டின புருஷனாச்சே, அவ்வளவு லேசா விட்டுற முடியுங்களா? கவலைப்படாதேம்மா, உன் புருஷனையும் பிள்ளையும் கண்டுபிடிக்க நானும் முயற்சி பண்றேன். நல்லதுங்க ஐயா. கண்ணே லக்ஷ்மி, நாம் பெத்த மகளே. உன் குழந்தைக்கு நீ தாயா இருக்கக்கூடாது, ஆயாரா இருந்துதான் வளர்க்க. அது வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் கூட நீதான் பெத்த தாய்ங்கிறது உன் பொண்ணுக்கே தெரியக்கூடாது. தெரியும்படியா நீ நடந்துக்கவும் கூடாது. என்னுடைய பரிசு
அடுத்த பிறந்த நாள் வந்தாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் ஃப்ரீ. கொஞ்சப்பா உள்ள என்ன வருது பார். இல்லை, இது எல்லு போட்டிருக்கு. நான் எல்புடா எல்லுன்னா எல்பு ஓடுனு மாத்திரம்னு அர்த்தமா? லேபர், உழைப்பு, லைட், ஒளி, லைஃப், உயிர், லார்ட், கடவுள், லிமிட், அளவு, லெவல், நிலை, லைக், விரும்பு, லவ், காதல், லேடர், ஏணி, லேடி, சீமாட்டி, லிவ் அண்ட் லெட் லிவ், வாழு வாழவிடு. இவ்வளவு எதுக்கு? முக்கியமான விஷயத்தை சொல்றேன். லக், அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தின் பலன்தான் திருமகள் லட்சுமி. அதுதான் உன்னோட பேரு. எல் எல் எல், லாங் லிவ் லட்சுமி. எங்கள் லட்சுமி நீடூரி வாழ்வு. சிரிச்சா மாத்திரம் போதுமா? நோட்டா வேணாம். எந்த நாளும் என்கிட்ட வச்சுக்காத. சும்மாவா காலேஜுக்கு போகும்போது வரும்போது வீட்டுக்கு தெரியாம கார் டிரைவிங் கத்து கொடுக்குறேன்னு அப்பெல்லாம் அஞ்சோ பத்தோ தான் கொடுப்பேன். இன்னைக்கு பிறந்தநாள் பரிசு ஒரு 25 36 100 ரூபா கூட. அப்படியா? தரேன் தரேன் தகு. முருகன் பேர சொல்லி இந்த தீபதி உன் நெத்தில பூச்சிக்கிட்டேன்னா நீ கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். அப்புறம் இந்த பூவையும் வச்சுக்கோ. பூவாயிரு ஆண்டவம் பிரசாத். நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். முருகா, எனக்கு நிறைய பணம் வேணும், அதை கொடுக்க பாப்பாவுக்கு மனம் வேணும், நல்ல குணம் வேணும், நிறைய ஜனம் வேணும். ஆண்டவா ஆயா பாப்பா என் ஆசிரியா மகராசியாயிடமா. என்னம்மா இது? பெத்த தகப்பனாரு பக்கத்திலே நிக்கிறாங்க. முதல்ல அவங்கள கும்பிடாம வேலைக்காரி என்ன போய்? அப்படி சொல்லாதாயா. நான் தாய பார்த்ததில்லை, உன்னதான் பார்த்தேன். நான் அறிஞ்ச முதல் தெய்வம் நீதானே. நீ சொல்லித்தானே எனக்கு தெரியும் இவங்க என் அப்பான்னு. ஏன்பா, நான் சொன்னது உண்மைதானே? ஆமாம்மா, பிறந்த அறையிலேயே தாய பறி கொடுத்த உன்னை ராத்திரியெல்லாம் கண்விழிச்சு பகலெல்லாம் பாடுபட்டு இந்த 16 வருஷமும் ஆயாதானே உன்னை வளர்த்து ஆளாக்கி இப்படி சங்கரதமா என் கண் முன்னால நிறுத்தி வச்சு. என்னங்க ஏது? உங்க கண்ணை பற்றும் போல இருக்கு. மத்தவங்க கண்ணை விட பெத்தவங்க கண்ணு தானுங்க பிள்ளைங்களுக்கு ஆகாது. பத்தியா ஐயா, நான் மறந்து போயிட்டேன். இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்ல. வழக்கம் போல முருகன் கோயிலுக்கு போய் உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ண. முருகா, இந்த பாக்கியம் எனக்கு என்னைக்கு நினைச்சிருக்கணும். லட்சுமி, உனக்கு காலேஜுக்கு நேரமாகல, புறப்படு புறப்படு. சரிப்பா. பொன்னம்மா, லட்சுமி உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும் போதெல்லாம் உண்மைய சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற ரத்த உறவை இன்னும் அதிகமாக்கிடலாமான்னு தோணும். ஐயோ வேண்டாங்க. இத்தனை வருஷமா நான் இருந்த விரதமும் நீங்க அம்மாவுக்கு செய்து கொடுத்திருக்கிற சத்தியமும் ஒரே சமயத்துல வீணா போயிடுங்க. ஐயா, இந்த 7 வயசுல பிறந்த பொண்ணு ஒரு இளவரசி மாதிரி நீங்க வளர்க்கறத நான் கண்டால பாக்குறேன்னு அது ஒண்ணே எனக்கு போதுங்க. ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே, வாரம் தவறாம போய் உன் புருஷன் வந்திருக்கிறாரான்னு பாத்துட்டு வருவியே. போகல? இல்லைங்க, எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்த பாட்டியும் இறந்து போயிடுச்சு. விவரம் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் கொடுத்து வச்சவளா இருந்தா அவர் என்ன தேடி வருவார். நிச்சயமா நீ கொடுத்து வச்சவதான், கவலைப்படாத. வந்துட்டிய அம்மா? நாகு, கார் ரெடியா தான் இருந்தே. ஆமா, வண்டியில இருக்கும்போது நீ வேகமா ஓட்டக்கூடாது. ஐயோ, அது உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது என் கால் எப்பவுமே அக்சலேட்டர் மேலதான் இருக்கும். அதானே கேட்டேன், அது ஓட்டணும்னு ஆசைப்பட்டு கேட்டா கொடுக்க கூடாது. அப்பா, இதுக்கு முந்தி கேட்டிருக்கேன், நீ கொடுத்திருக்க இல்லையா? கேட்டிருக்கிறதா எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனா கொடுத்ததா ஞாபகம் இல்ல. மீறி கொடுத்த ஐயா கிட்ட சொல்லி உன்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். எனக்கு ஏன் ஆயா வீடு? அதெல்லாம் நான் பத்திரமா பாத்துக்குவேன், நீ கவலைப்படாத. பாப்பா பிறந்த நாள் அதுவுமா? பச்சை காய்கறி நல்ல சகுனம். என்னது கூடையிலும் கத்திரிக்கா? இது என்ன, நம்ம தோட்டத்துக்கு காய் தானே? இல்ல, மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர. நம்ம தோட்டம் என்னாச்சு? நம்ம தோட்டம் தான் காஞ்சி போச்சே. புல்லு கூட வளைய மாட்டேங்குது, ஒரே கல்லு. அப்படியே ஒண்ணு ரெண்டு வளைஞ்சாலும் திருட்டு போயிடுது. திருட்டு போற சமாச்சாரம் உனக்கு எப்படி தெரியும்? அவன் அங்கதான் இருக்கிற. ஐயோ, அப்ப அந்த அருவா மீச ஆரம்பம் என்னாச்சு? ஐயா, அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு இவளை போட்டுருக்காரா? அந்த அறிவாள் மீச தங்கச்சுதான். இப்ப அவன் தங்கச்சியாது? நம்மளே முடியலையே. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாலும் கழுத்தை வரைக்கும் போறது, இது கிட்ட கொஞ்சம் பேசினா முதுகு வலிக்கும் போடுறது. எப்படியோ காய்கறி நல்லா இருக்குதோ இல்லையோ கொண்டு வந்தது. ஆமா, அடிக்கடி நான் தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன், நான் உன்னை அங்க பார்த்ததே இல்லையே.
நான் ஊர்ல வந்து ஒரு மாசம் தான் ஆகுது. ஓஹோ, அப்ப இனிமே வந்து அடிக்கடி பாக்கலாம்னு சொல்லு. ஆயா இத பாரு, எப்பாவது தான தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன், இனிமே எப்பாவது தான் வீட்டுக்கு வருவேன். என்ன தப்பா நினைக்காத, செக் பண்ணணும். அவ்வளவு பெரிய தோட்டம் இருக்குது, கிணறு இருக்குது, இவ்வளவு வசதி இருந்தா இது மார்க்கெட்ல இருந்து காய்கறி கொண்டதுன்னா இதுல ஏதோ இருக்குது. நீங்க என்ன இருக்குது, தோட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த காரை பத்தி எனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட அதிகமா அந்த தோட்டத்தை பத்தி தெரியும். அது சாதாரண மண் இல்ல, பொண்ணு கண்ணு ஒத்திக்கணும். உப்ப தவிர பாக்கி எல்லாமே விளைஞ்சது. சிறு வயசுல நான் குழந்தையா இருக்கும் போது தவழ்ந்த இடம் நான் போனதை பார்த்து எங்க முதலாளி ஐயா, ஆஹா சுட்டி போய இவன் இங்க இருக்க கூடாதுன்னு கையோட வீட்டுக்கு கொண்டாந்தாரு. அதுக்கப்புறம் நான் டிரைவர் ஆனேன். அங்கயா ஒண்ணு விளையிலங்கிற போற போக்க பார்த்தா நான் மறுபடியும் தோட்டத்துக்கே போக வேண்டிய நிலைமை உண்டாயிருக்குது. நாகு, முதல்ல என்ன காலேஜ்ல கொண்டு போய் விட்டு டைம் ஆயிடுச்சு. பாத்தியா, இவன் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான். நீ புறப்படு. ஜாகிரதையா போயிட்டு வாமா. போயிட்டு ஐயா. நீ இந்த வயசுலயே அடி ஆளுக்கு போறியே, தலை நரைச்சு போச்சு, தம்மு நிக்க மாட்டேங்குது, கம்முன்னு வீட்டுல இரு, நான் சம்பாரிச்சு கொண்டாந்து போறேன்னா கேக்குறியா? போறியே, உனக்கு சலா வருசே, எனக்கு கை வருசே. நிறுத்தா, நீ செய்யறது பேடித்தரமான வேலை. நான் உடல் பலத்தை வச்சு பிழைக்கிறவன்டா. நீ அந்த காலத்து மனுஷன், உனக்கு உடல் பலம், நான் இந்த காலத்து பையன், எனக்கு மூல பலம். 100 ரூபாய்க்காக உடம்ப போட்டு தண்டிச்சுக்கிறியே பாத்தியா, அலுங்காம 1000 கணக்குல கொண்டாரு. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன கத்திரி, அரை பிளேட், அற்புதங்களை செஞ்சு காமிப்பேன். இத பத்தியா? நெக்லஸ் அவ்வளவுதான். முதல்ல இந்த திருட்டு பழக்கத்தை விட்டுரு, இல்லாட்டி போலீஸ் வீட்டுக்கு வந்துரும் வந்துரும் பல வருஷங்களா சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு வந்துருச்சு, இன்னொரு தடவை வந்தாங்க உன்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. முதல்ல இந்த பொருளை கொண்டு போய் உரிவங்கிட்டு புடிச்சுப்பா. இந்த தொழில எடுக்கிறது சுலபம், கொடுக்கிறது கஷ்டம். நான் மாட்டிக்கிட்டா? நீ மாட்டிக்க கூடாதுன்னு தான் சொல்றேன், கொண்டு போய் குடுத்துப்பா. வேண்டாம்பா, கொண்டு போய் குடுத்து வரியா? உதைக்கட்டுமா? உனக்கு உதைக்கத்தான் தெரியும், உடைக்க தெரியாது. ஓடா, வேண்டாப்பா, ஓடா. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறான். இந்த 1000 ரூபாய்
ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நகைக்கு ஆயிரம் ரூபாயா? பாதிக்கு பாதியா? அதுவும் நீ தெரிஞ்சவங்கிறதுக்காக, இல்லைன்னா திருட்டு நகை எவன் வாங்குவான்? ம், ஒரு திருடன் திருடின பொருளை பல திருடன் திருடுவான்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அடுத்த தடவை நீங்க அதிகம் திருடிக்காம எனக்கு கொஞ்சம் கூட கொடுங்க. மற்றெல்லாம் கலைகளின் வண்ணம் புதட்டிலே எனக்கொரு மச்சம் தரட்டோமா உனக்கது மிச்சம் மச்சந்தான் அதிர்ஷ்டத்தின் சின்னம் மற்றெல்லாம் கலைகளின் வண்ணம்.
குஜேர் குஜேர் தங்கச்சி, என் மனைவி பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆபத்தான நிலைமை. டாக்டர் கூட்டிட்டு வரணும். ஒரு வண்டியை கிடைக்கிறேன். கொஞ்சம் லிப்ட் தரியா தங்கச்சி? என்ன யோசிக்கிற? நீ மாட்டேன்னு சொல்லிட்டீனா என் மனைவி செத்துருவா. காப்பாத்து தங்கச்சி, காப்பாத்து. தங்கச்சி, பக்கத்துல டாக்டர் வீடு இருக்கு, நான் போய்க்கிறேன். ரொம்ப நன்றி. தங்கச்சி, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நான் வரேன். தனியா கார் ஓட்டிட்டு போற பெண்களை வழிமறிச்சு நான் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். கண்டவங்க எல்லாம் சொன்னாத நாங்க நம்பிடுவோமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவேன். புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. இவர்தான் அவருடைய எல்பவியா? சும்மா இருமா, எனக்கு 5 ரூபாயை கொடுத்துட்டு ஹோட்டலுக்கு அனுப்பும் போதே தெரியும். நீ கார தனியா எடுத்துட்டு வந்து இதுக்காக தானா? பரவாயில்ல, ஆள் கூட நல்லா தான் இருக்காரு. சினிமா வர கதாநாயகம் மாதிரி. நான் உனக்கு தெரியுமா? சும்மா இருப்பா. நான் யார் தெரியுமா? பாப்பாவோட டிரைவர். என்ன கொஞ்சம் காகா பிடிச்சி வச்சுக்க, அப்பத்தான் மீட் பண்ண, கொள்ள, லவ் செய்ய, கல்யாணம் வரைக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். இல்ல என் கையா கிட்ட சொல்லி விட்டு ஐயோ ஐயோ அள வச்சிருவேன். சும்மா இரு நாகு, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சௌந்தரிக்கு மாத்திரம் காதல் பீரியட்ல துஷ்யந்த் யாருன்னு தெரியுமா? துஷ்யந்தா, துஷ்யந்தா. அவனை மாதிரி நீ ஏதாவது அடையாளச்சிரம் கொடுத்துருக்கியா? ஆனா அவனை மாதிரி மறந்துடாத. என்ன உத்தியோகம் காதல் பண்றதேவா? இதுவே ஒரு மெனக்கட்ட வேலை. பொழுது இதுக்கே சரியா போயிடும். எங்க காணாம் தேடிட்டு வந்தேன். வசமா மாட்டிக்கிட்டேன். கண்ணனும் மாட்டிக்கிட்டான். கண்ணா குடலூதும் கண்ணா. ஏ நடு ரோட்ல மட்ட மத்தியானத்துல வேணாம். வண்டி நேரு. உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நானும் பாப்பாவும் திரும்பி வந்துடும். என்னடே பைத்தி மாட உனக்கு? யாருக்கு உங்களுக்கு? யாரு நீங்க? நல்ல நேரத்துல வந்தீங்க. ரெண்டு பேரையும் ஸ்டேஷன் கழிச்சுட்டு வாங்க. பாப்பா, பாப்பா. சொல்லி வச்ச மாதிரி வந்திருக்கிறேன். ஐயா கிட்ட சொல்லு, பாப்பாவையும் நாகுவையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறாங்கன்னு. சரிங்க. என்ன கல்யாணம் வீட்டுக்கு போற மாதிரி சர்வசாதாரணமா சரிங்க சொல்லிட்டு போறேன். வரங்க வரங்க. எடுத்து வச்சிருக்க வண்டி வேறுங்க. இப்ப கேங்க, லைசன்ஸ் இதோ இருக்குங்க. லைசன்ஸ், ரேஷன் கார்டு, மண்ணெண்ண கூப்பன், புதுசா ரெடி சாயிருந்த ஜாம் பால் படம், அதுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட். ஓ லைசன்ஸ் இல்ல வாங்கணும். ஏன் இல்ல? அதான் டெம்பரரி லைசன்ஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேம்மா. பின்னையா ஏர்போர்ட் மாட்டல? நம்ம மாட்டிக்குவாடு தெரியாதுங்க, அதனாலதான் மாட்டல. அதுவும் இல்லாம ஏர்போர்ட காருக்குள்ள தொங்க விட்டா பாப்பாவுக்கு கவர்ன குறைச்சல்னு சொல்லிதாங்க தொங்க உள்ள. உங்களை நான் சார்ஜ் பண்றேன். நாங்க என்ன தப்பு பண்ணா? ஏங்க நான் என்ன சைக்கிள் லைட் எல்லாம் போடணும் இல்ல ரோடு ஓரத்துல அசிங்கம் பண்ணணும்? 501 இவங்க லாக்க பிறவை. லட்சுமி, உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போற வழியில பார்த்துதான் மாணிக்கம் வந்து சொன்னான். என்ன பண்றதுச்சு? இந்த பையன் யார் மேல காரை ஏற்றிட்டானா? இன்னைக்கு யார் மேல ஏத்துறீங்க? என்னையா நடந்துச்சு? ஏன் என் பொண்ணைங்க கூட்டிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க இந்த பெண்ணோட தாயார? இல்லைங்க. பாவம், இது தாயெல்லாம் பொண்ணு. நான் அதுக்கு ஆயா. பெத்த தாய் மாதிரி பரிவு காட்டுறீங்க. அந்த அம்மா எப்பவும் இப்படித்தான். சார், நீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சு? நாங்க ஒரு திருடனை தேடிட்டு போனோம். அவனை உங்க பொண்ணு கார்ல ஏத்திட்டு போச்சு. அவனை பத்தின சரியான விவரம் சொல்ல மாட்டேங்க. தெரியும் தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருப்போம்.
மனைவிக்கு பிரசவ வேதனை, ரொம்ப அவசரமா டாக்டர் கூட்டியாரணும். தங்கச்சி தங்கச்சி ஒரு லிப்ட் கூடன்னு கேட்டான் சார், நானும் அவன் கொண்டு போய் விட்டேன். அவன் திருடன் தெரிஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் சார். நீங்க இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை அப்படி பேசி இருக்க மாட்டேன் சார். ஆமா சார், என் பொண்ணு ரொம்ப இறக்க குணம் உள்ளது. அவன் தங்கச்சியே தங்கச்சின்னு சொன்னதும் ஏமாந்துருச்சு. உண்மைதான் சார், இந்த மாதிரி தவறெல்லாம் இனிமேல் நடக்காது. கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, அவ எப்போ இறங்கினா? கதவை திறந்து விட்ட உடனே. எங்க இறங்கினா? நான் உங்களை சந்திச்சேனே அந்த இடத்துல இருந்து கரெக்டா மூணாவது மைல்ல. ஐ சீ. நீங்க ஒரு ஐடியால கேள்வி கேட்க போய் பாப்பா வேற ஒரு ஐடியால பதில் சொல்லுது. ஆனா நான் இறங்கினா வேற ஏதோ ஐடியால யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதான் சார், தெருவுக்கு தெருவு இருக்குதே லவ். சும்மா ரெண்டா சார், இனிமே இப்படி எல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டு. ஹலோ, எஸ்ஐ பேசுறேன். அப்படியா? ஐ சே, இப்ப வர. நீங்க உங்க பெண்ண இப்ப வீட்டு வச்சு போ. தேங்க்யூ சார். நீ ரொம்ப நல்லா கார் டிரைவ் பண்றமா. இன்னொரு தடவை அந்த திருடனை நானே சந்திச்சு, நானே அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கல. என் பேர் லட்சுமி. லட்சுமியா? கேட்டா பாப்பா கிட்ட காரை கொடுக்காதே கொடுக்காதேன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ சொல்றதுக்கு முன்னாலே அந்த கார் ஓட்ட கத்துக்கிச்சு. காரை கொடுத்தா என் சீட்டை கிழிச்சிருவேன்னு நீ சொன்ன, கொடுக்கறேன்னா சீட்டை கிழிச்சிருவேன்னு அது சொல்லிச்சு. என்ன உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம்? அது காசு கொடுத்துச்சு, நீ வெறும் வாயில சொன்ன. போதுண்டா. ஏமா, நீ அந்த அளவுக்கு டிரைவிங் பண்ணிக்கிட்டியா? ரேஸ்ல விட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கும். ஆமாப்பா, வேண்டாம் பாருங்க, போகும்போது சிட்டி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பத்து ரவுண்ட் சுத்தி கேட்டேன். என்ன எனக்கு டிரைவர் தேவையில்லப்பா. இந்தாங்க கார் சாவி, நீங்க வாங்கி கொடுத்த தொப்பி, சலவை துணி வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து கொடுத்துறேன். வேற துணி இல்ல. எங்களை விட்டு எங்கடா போற? ஆயா, சொந்தத்தை இவ்வளவு பெரிய தோட்டத்தை வச்சுட்டு காய்கறி எல்லாம் மார்க்கெட்ல விலை கொடுத்து வாங்கறத பார்த்த மனசு கேட்கல. மிஸ்டர், என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். சீக்கிரம் இனிமே அந்த தோட்டத்துல நான் தான் உடைக்க போறேன். வெளியில வளைச்சல் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்ப போறேன். மிச்சத்தை வித்து காசெல்லாம் அனுப்ப போறேன். அங்க தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீங்க தானே கூட்டியாந்தீங்க. பெரிய கரண்ட் உத்தியோகம், 300 ரூபாய் சம்பளம், 3 நாள் லீவு. எங்க போயிட போற? அப்பப்ப வந்து பார்த்து போற. நீ சொன்னதை வச்சு திருடனை பிடிக்கிறதுக்காக இங்க வந்தேன்.
உன் காரை பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். மோட்டர் பைக்கை மறைச்சு வச்சுட்டு மாறு வேஷம் போட்டுட்டு வந்தேன். ஆனா உன்னை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நானும் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நானும் திருடனை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இங்க வந்தேன். கிடைக்கல உங்களை திருட்டிட்டே. ஏம்மா திருடிய நான் பிரிச்ச கட்டுமா? அந்த வீட்டின் வாசல் கதவு அதை பார்த்து பார்த்து பழகு. அதை தேடிக்கொள்ளவா அங்கே, என்னை மூடிக்கொள்ளவா அங்கே, அதில் தோட்டம் போட வரவா இல்லை நோட்டம் போட வரவா? வாடைக்காலம் குளிர் வீசும் வாடைக்காலம், அதை கொண்டாட மஞ்சம் இருக்கும். அதை தேடிக்கொள்ளவா இங்கே, என்னை மூடிக்கொள்ளவா அங்கே, அதில் தோட்டம் போட வரவா இல்லை நோட்டம் போட வரவா? கொடியும் தனி விட்ட மரமும் எப்போதும் சிரித்திருக்கும். இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்தால் எல்லாமே மலர்ந்திருக்கும். அந்த தோட்டம் மல்லிகை கூட்டம், அந்த தோட்டம் மல்லிகை கூட்டம், எங்கு தொட்டாலும் இன்பம் இருக்கும். ஒரு வீடு வேண்டுமா எங்கே, அதில் மாடி வேண்டுமா அங்கே, அந்த வீட்டின் வாசல் கதவு அதை பார்த்து பார்த்து பழகு. இன்னைக்கு எக்கச்சக்கமான சில்லறா எப்பா அண்ணே. தங்கச்சி ஒரு காய் விடாம எல்லாத்தையும் பறிச்சுட்டியாமா? பூ பிஞ்சு தவிர காயெல்லாம் பறிச்சுட்டேன். என்ன கிடைக்கிற சம்பளத்தை வச்சு ஒழுங்கா பிழைக்காம ஏன் காய்கறி எல்லாம் திருடி திருடி விக்கிற? ஒழுங்கா பிழைச்சா உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? வர்ற வரும்படி அரை வயிற்றுக்கே பத்தல. அதனால்தான் காய்கறி எல்லாம் திருடி இதை வித்து உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி கண்ணாலும் பாக்கணும் தங்கச்சி. ஆமா இந்த நல்லி எலும்பு நாகப்பைய என்ன சொன்னா உங்ககிட்ட? டிரைவர் வேலையை விட்டுட்டு மறுபடியும் தோட்ட வேலைக்கு வர போறானாமா? ஆமா அண்ணே, அந்த ஆள் பேசின பேச்செல்லாம் பார்த்தா கட்டாயமா தோட்டத்துக்கு வந்துருவான் போல இருக்கு. ஓடு, அவன் வந்தா வரட்டும். அவன் வர்றதுக்குள்ள தோட்டத்துல ஒரு பிஞ்சு ஒரு மொக்கு ஒரு காய் இல்லாம தோட்டத்தையே காலி பண்ணிடுறான். ஆமா ஆமா சீக்கிரம் காலி பண்ணு. யாரும் வரா போல இருக்க அண்ணே. அந்த ஆளே வரா? நாகுவா? ஆமா. பாவி பைய நினைச்சபடியே வந்துட்டானே. ஆயுசு நூறு நூறு அல்ப ஆயுசு சொல். வரட்டும், பூசணிக்கு அவன் தூக்கி தலை மேல போட்டு உடைக்கிறேன். தங்கச்சி ஒண்ணு செய், முள்ளமா அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுத்து அவன் இந்த பக்கம் வர விடாம அவன் கவனத்தை வேற பக்கமா மாத்தி விட்டுடு. நான் எல்லா காயும் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்துடுறேன். சில்லறையோட சீக்கிரம் வந்துரு, சீக்கிரம் வந்துரு. போ போ. தோட்டம் பூரா ஒரே கல்லும் புல்லுமா இருக்கும்னு சொன்னா சரசு,
இங்க பார்த்தா பூவும் பிஞ்சுமா இருக்குது. யாரு ஐயா, எங்க இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, ஏன் தொடக்கக்குள்ள வந்திருக்க? என்ன என்ன பார்த்து இப்படி கேள்வி கேக்குற? ஒண்ணுமே இருக்காது, பூவும் பிஞ்சுமா இருக்குது. ஆனா இதுவே பெருசா நான் மாத்திரம் காணாம போகுது. யாரோ திருடிக்கிட்டு போறாங்க. நீயா? நான் இல்லையே, நான் பரிசா பங்களா கொடுத்து வச்சிருவேன். திருடன் வந்து திருடிட்டு போறான். திருடன் திருடிட்டு போறானா? அறிவு இல்ல உனக்கு? உங்க அண்ணன் வெட்டிக்கா வேலைக்கு வச்சிருக்காங்க, காவல திரு போட்டுக்காங்க, சம்பளம் கொடுத்து. என்னண்ணே, நானும் வந்தால இருந்து பாத்துட்டே இருக்கிறேன். என்னமா வளையற நெடிகிற கைய போட்டு பசியற அழக காட்டுறியா? கத்திரிக்கா, வெண்டக்கா, பஞ்சையும் அவரக்கா. ஏண்டா சபாதி போயில? பூசணிக்காயும் பொருளங்காயும் விளைய வச்சிருக்கேன், அதுவும் கண்ணுல படல? ஏண்டா டாய், நாகுப்பையா, மிதக்கிற காய்களை காப்பாத்திரியா தவிர உள்ள முழுகிறவனை காப்பாத்திரியா டாய்? அதுக்கில்லடா, இனிமே வெளியே போயிடுதா? உன் தங்கச்சி என்கிட்ட சொன்னா? வெளியேடா போயிருந்தேன், திருப்பி வர்றப்ப நம்ம தோட்டத்து காயெல்லாம் மூட்டை கட்டி ஒரு திருடன் எடுத்துட்டு ஓடிட்டான். வேற ஒரு திருடன்? ஆமாப்பா, அவனை வழி பறிச்சு ரெண்டு பேருக்கும் பலத்த சண்டை ஏற்பட்டு முதல மாதிரி என் காலை பிடிச்சி வலிய வழியில் வலிச்சான். நான் மினி மினி வலிச்சு அப்படியே சேர்த்துல பதிய வச்சுட்டு வந்து சார். அப்ப அண்ணா ஐயோ, இடுப்பெல்லாம் நோவுதே, எவனோ உதைச்சிட்டானே. ஐயோ, அப்ப தண்ணிக்குள்ள நான் உன்னத்தான் மீச்சனா? ஆமாண்டா. திருட என்னாச்சு? எனக்கு தெரியாதுப்பா. இதுக்குள்ளதான் போதுட்டான்னு சொன்ன? ஒருவேளை இதுக்குள்ள ஏதாவது ஒரு பொந்து இருந்து அது வழியா ஓடிட்டானா? என்னடா கதை விடுற, இதுவே ஒரு பொந்து, அதுக்குள்ள இன்னொரு பொந்தா? உனக்கு சந்தேகம் வரதா? இறங்கி பாடுறான். நான் இறங்கினா வேண்டாம், நான் மறுபடியும் இறங்கினா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிதிச்சுக்குவோம். பாரு, ஏதோ இன்னொருத்தன் தயவிர காய்கறி எல்லாம் பறிச்சு கிடக்குது, எல்லாத்தையும் சுத்தமா கழுவி கோணையில கட்டி பங்களால கொண்டு போய் போடு. ஈர துணியில என்னால அதிக நேரம் இருக்க முடியாது. இத காய வச்சுட்டு வர்றேன், அது வரைக்கும் ரெண்டு பேருமா சேர்ந்து தோட்டத்தை பார்த்து. ஐயோ ஐயோ, உனக்கு மூளை இருக்கா? இப்படி அவன் தண்ணியில மாட்டிப்பாங்க. தந்திரமா தான் வந்த தங்கச்சியை தவறி விழுந்துட்டேன். விழுந்த வேகத்துல என் அறியாம கத்திட்டேன். தப்பிச்சு ஓடிடலாம் பார்த்தா ஆள் ஒடுக்கு நீங்க வந்து நின்றுட்டீங்க. என்ன செய்யறது? உடனே இதுக்குள்ள ஒரு திருடன் இருக்கிறான்னு சொல்லி அவனையும் உள்ள இழுத்து ஒரே அமுக அமைக்கலான்னு பார்த்தா எலும்பு பைய எறும்பு மாதிரி என் இழுப்பு போட்டு உடச்சிட்டான். அந்த ஆளு இனிமே இங்கேதான் இருக்க போறான், ஜாகிரத. ஏதோ இந்த தடவை தப்பி போச்சு, அடுத்த அமாவாசைக்கு பாரு தோட்டத்தை அலக்கா பேத்து போய் வித்துறேன். திருடறதுக்கு மட்டும் வழி தெரிஞ்சா பத்தாது, தப்பிக்கிறதுக்கு வழி தெரியணும். கவுனி, வர அம்மாவாசைக்கு கவுனி. முடிஞ்ச வந்தா கடையும் கிளப்பும் வச்சு நடத்துறது நான் தாங்க நடத்தி போலீஸுக்கு தெரிஞ்சது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன செய்யறது? எனக்கு அவசரமா 1000 ரூபாய் தேவை. என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், பழிக்கவேன். அதான் இங்க என்ன வேணும்? மாடனா என்ன நகை இருக்கு?
என்ன நகை இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கே. அதையெல்லாம் பத்திரமா சேர்த்து வச்சு உன் கல்யாணத்து அன்னைக்கு தாமா போட்டுக்குவேன். ஆமா அன்னைக்கு தான் எனக்கு விமோச்சனம். விமோச்சனமா? இல்ல அதுக்கு என்ன சொல்றது, அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமும் மனசுக்கு நிறைவும் ஏற்படும். ஆயா ஆயா. லக்ஷ்மி, குடியானவன் விதைச்சதனுடைய பலனை அறுவடைக்கு அப்புறம் அனுபவிக்கிற மாதிரி நான் உன்னை வளர்த்ததனுடைய பலனை உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தாமா அடைய போறேன். ஆயா, கடைசி வரைக்கும் நீ என் கூடியே இருந்து என் அன்புலையும் பாசத்திலையும் மறந்துகிட்டே இருப்பேன். ஐயா, சொன்ன ஒண்ணு கேக்குறேன். என்னம்மா? உன் புருஷனும் புள்ளையும் சிங்கப்பூர் போயிட்டுதான் சொன்னியே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க திரும்பி வந்துருவாங்கல்ல? நிச்சயமா வந்துருவாங்க. அப்ப என்ன விட்டுட்டு நீ போயிடுவியா? போக மாட்டேம்மா, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். ஆயா, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. ஆயா, நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா என் உயிரே என்னை விட்டு போயிடுமா? ஆயா, லட்சுமி. வீட்டுக்குள்ள கூடவா? அங்க போலீஸ் சொல்ல இங்க ஒண்ணுமே இல்ல. சந்திராவுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த அப்பா சுத்த மோசம், கையிருப்பே வச்சுக்கிறது இல்ல. நாடும் காட்சி. என்னப்பா புலி மாதம் நடப்பே? இன்னைக்கு பூனை மாதம் நடக்கிறேன். என்னாச்சு? அட போற, 200 ரூபாய் பணம் பேசிட்டு ஒருத்தனை அடிக்க போனேன். ஆள் எப்படி சமாளிச்சு விட்டேன், இருந்தாலும் என்னை ஒரு புடி பிடிச்சிட்டான். அம்மா, பணம் கைக்கு வந்துருச்சு இல்ல? விடுவனா? விடுவியா? எங்க அப்பனாச்சே. முத்து, ரொம்ப வலிக்குது கழுத்து புடனில இருந்து இடுப்பு வரையில. ஒரு புடி புடி சொல்றேன். ஆத்தி, அப்படித்தாண்டா, அப்படித்தாண்டா. அம்மா அம்மா, போய் உள்ள வெள்ள புடிதான். ஏப்பா, நானு எத்தனை தடவை சொல்றேன், பழைய ஞாபகத்துல பாட்டி மஞ்ச தேய்ச்சு குளிச்சானோ? நீ அந்த காலத்தையே நினைச்சுக்கிட்டு அடியாருக்கு போய்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு வருஷம் போனா ஒரு வயசு கூடுது இல்ல? டேய் பயமவனே, எனக்கடா சொல்ற, வீரம்ங்கிறது உடம்புல இருக்குது, நெஞ்சில இருக்குதுடா. நெஞ்சில இருக்குது. அந்த நெஞ்சுக்கு எதிர வயசு அறிவு கட்டவனே. ஆட்சி வெள்ள போடுறான். அப்பா அப்பா, அம்மா போமா. இப்ப எனக்கு கை வலிக்குது, நான் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வரேன். என்னடா அது? ரொம்ப என்கிட்ட எப்படி வந்தது? பல்ல உடப்ப அயோக்கிய பயில, பெத்த அப்பங்கிட்ட பிக் பாக்கெட் அடிக்கல. வேற என்ன செய்ய சொல்ற? புரியாத ஆளா இருக்கே. போலீஸ் என்ன வட்டம் போடுது? இந்த மாதிரி பஜார்லயும் பஸ் ஸ்டாப்லயும் பப்ளிக்கா நடமாட முடியுதா என்ன? நான் ஒரு வயசு பையன், எனக்கு எவ்வளவோ தேவை இருக்கும். உன்ன மாதிரி எடுப்பு சாப்பாட்டுலயே காலம் தள்ள முடியுமா? நீ திருந்தவே மாட்டியா? பாப்பா, உனக்கு வேற வேலை இல்லை. ஏய், இந்த பாரு, இன்னொரு தடவை நீ திருடுன புள்ளையன கூட பார்க்காம நானே உன்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. சரிதான் பாப்பா, பெரிய இவரு மாதிரி இப்பதான் புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு. கடவுளே, சின்ன வயசுல விளையாட்டுன்னு நினைச்சு விட்டது வளர்ந்ததுக்கு அப்புறம் தொழிலாவே மாறிடுச்சு.
மலையிலேயே கிள்ளி எறியாம மரமாகி விழுந்து விட்டதுக்கு அப்புறம் வெட்ட நினைக்கிறேனே. நான் எவ்வளவு பெரிய முட்டாள். லட்சுமி, லட்சுமி, நீங்க யாரு? நீயா? இந்த வீட்டு வேலைக்காரி. லட்சுமி இல்ல? இல்ல, காலேஜுக்கு போயிருக்கு. என்ன விஷயம்? வேலைக்காரி கிட்ட எல்லாம் விவரம் சொல்லணும் அவசியம் இல்லை. நடராஜா சர்வீஸ் தான். ஹலோ மேடம். ஹலோ. நீங்க கேட்டீங்களே தஞ்சாவூர் மாங்கா மாலை டிசைன் நெக்லஸ், அது இன்னும் ரெண்டு நாள் ரெடி ஆயிடும். அது சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். தேங்க்யூ. மன்னிக்கணும், ஏன் இங்க நிக்கிறீங்க? ஒரு திருகாரி தேவைப்பட்டால எனக்கு போன் பண்ணுங்க, நானே கொண்டு வந்தேன். ஒரு வாலிபனோட தனியா கார்ல வர்றது தப்பு. தப்பு ஒரு சாதாரண விஷயத்துக்கு என்னமோ சொல்ற. இது சாதாரண விஷயம் இல்ல, நம்ம குடும்பத்தினுடைய கௌரவ பிரச்சனை. அப்பா, எங்க அப்பாவோட கௌரவத்துல எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றியா? நிச்சயமா இல்ல. இருந்திருந்தா இப்படி செய்தியா? நீ அவனோட கார்ல வந்தது யாராவது பாத்திருந்தா உங்க அப்பாவை பத்தி என்ன நினைப்பாங்க? உங்க அப்பா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் பொண்ண வளர்க்கற லட்சணம் இதுதானு என் மூஞ்சில காரு துப்புவாரு. நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உப்பு போறாத விஷயத்துக்கு அற்பத்தனமா ஏதாவது பேசுறியே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பாப்பா, என்ன அதற்ற என்ன கண்டிக்கிறது? உனக்கு என்ன உரிமை? நீ யாரு? என்ன பெத்த தாயா? ஆமா, நான் உன்ன பெத்த தாய் தான். அதனாலதான் கேட்கிறேன். ஒரு வேலைக்காரி இவ்வளவு சலுகை எடுத்துக்கிறது தப்புதான். இனிமே இப்படி என்ன நடந்து மாட்டேமோ? என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிருமா? ஐயோ, ஆயா அப்படி எல்லாம் பேசாதே. எனக்கு இப்பதான் புரியுது, நான் தப்பு செய்யக்கூடாதுன்னு நீ அப்படி பேசிட்ட. தப்பு செய்யல, நானும் பேசிட்டேன். ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டதுனாலதான் அப்பா இதுல தலையிடும்படி ஆயிடுச்சு. அப்பா, அப்பா, ஆயாவ மன்னிச்சிருங்கப்பா. அது எப்படிமா முடியும்? இன்னைக்கு நடந்த மாதிரி தான் நாளைக்கு நடக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. இல்லப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சும்மா இருமா. பொண்ணம்மா, ஏன் நிக்கிற? போ வெளியே. அப்படின்னு ஆயா கூட நானும் போறேன். லட்சுமி, பின் என்ன ஆயா? நீ இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் என்ன வேலை? ஆயா போலாம். என்னம்மா இது? அப்பாவை எடுத்து பேசிட்டு. லட்சுமி இருமா. என்னம்மா நீ புரியாம பேசிக்கிட்டு? சரி சரி பொண்ணம்மா, லட்சுமிக்காக உன்னை மன்னிக்கிறேன். இனிமே ஜாக்கிரதையா நடந்துக்க. நல்லதுங்க. நான் இனிமே உன் அப்படி எல்லாம் பேச மாட்டேன். நடந்ததெல்லாம் மறந்துடு. நான் படிச்சு போவா? சரிம்மா. இந்த வீட்டுல விளக்கேற்றி வச்ச உடனே வேலைக்கார நாயே வெளியே போன்னு சொன்னேன். இந்த நன்றி கெட்டவனை மன்னிச்சிருமா? ஐயா இல்ல பொண்ணம்மா, உணர்ச்சி வசப்பட்டு நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா நான் ஏன் அப்படி பேசினேன் தெரியுமா? நீ பெத்த தாயின்னு சொன்னத உன் பொண்ணு நம்பிட்டாள்னா
அவளுக்காக நான் கட்டி வச்சிருக்கிற மனக்கோட்டை உடஞ்சு போயிடுமேன்னு பயந்துதான் உன் மனம் புண்படும்படியா பேசிட்டேன். நான் பேசுறதெல்லாம் உதட்டால தானே தவிர உள்ளத்தினால இல்ல. பரவாயில்லைங்க, நான் தான் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டுட்டேன், நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஐயா, லக்ஷ்மிக்கு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன், நீதான் பெத்த தாய்ங்கிறது சீக்கிரத்துலயே அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையா? அப்படியெல்லாம் இல்லைங்க, பெண்களுக்கு காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடந்துடணும் இல்லைங்களா? எனக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லையா பொன்னம்மா? உனக்கு முந்தைய நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், போதுமா? நல்லதுங்க ஐயா, நான் வரேன். டே மச்சான், ஆரம்பம் மச்சான், என்ன பண்ணிட்டு இருக்கிற? இங்க பாரு, யார் வந்திருக்காங்க பாரு. அடே மச்சான், நீ எப்படா உயரம் குறைஞ்சு புடவை கட்டிக்கிட்டு? அடே டே 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 டே, சரசா நீயா? வையா, என்ன எந்த நேரத்துல அண்ணனை தேடிக்கிட்டு? ஒண்ணு இல்ல, ராத்திரி சோத்துல கறி குழம்போட கருவாட்டை கடிச்சுக்கிட்டேன், உறக்கமே வரல. உங்க அண்ணனை பார்த்து விக்ரமாதித்யங்கிற பஞ்சேந்திரக்கரை இதெல்லாம் கேட்டு போலான்னு வந்திருக்கிறேன். பொம்பளையா லட்சணமா இருக்கு தெரியல, பொறுக்கி தரமா பண்ற, பிகில் அடிக்கிற, நீ என்ன போலீஸ்காரன் மகளா? அது இல்லையா, திருடங்க வந்தா இங்க ஆள் முடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றதுக்காக அப்படியே ஒரு பாவலா பண்ணு. அதனது அங்கிருந்து ஒரு பிகில் சத்தம் வருது. அது அது ஒண்ணு இல்ல, அது அது எதிரி பொட்டல் காட்டுல மலையா இருக்குங்கிற. ஆமா, உங்க அண்ணன் எங்க போயிருக்கிறான்? மேட்னி ஷோ போயிருக்காரு. மேட்னி ஷோவுக்கு என்னென்ன தெருவுல நிக்கிற விளக்கு கம்பம் நினைச்சியா? போற வரவெல்லாம் சுண்ணாம தடவிட்டு போறதுக்கு ராத்திரி நேரத்துல மேட்னி ஷோவா காட்டுறான்? வைகுண்டே வாசிக்கு விடுவா, சிவராத்திரி விடுவா, இன்னைக்கே விடுறான். ஏதோ ஒண்ணு விடுறா. எதுக்காக விடுறா, என்ன விடுறான்? அலிபாபா 40 திருடர்களும். 40 திருடர்களும்? ஓஹோ, ஒரு திருட யாருங்கிறது தெரியும், பாக்கி 39 பேர் யாரு? சரி, ஆமா, வயசு வந்து தங்கச்சிய தனியா வீட்டுல விட்டுட்டு உங்க அண்ணன் எப்படி போனான்? உனக்கு மூல இருக்கா? எனக்கு இருக்குது. எனக்கும் இருக்கு. தனியா விட்டுட்டு போகாத அண்ணன், இன்னைக்கு என்ன தனியா விட்டுட்டு போனாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ துணையா இருக்கும்போது எனக்கு என்னைய பயம்? இந்த வர நீ சும்மா ஆச்சும் சொல்றியோ இல்ல டூ படிக்கிறியோ, அதை பத்தி எனக்கு கவரை இல்ல. என்னைக்கு நான் மாளிகையில பாத்திரம், அன்னைக்கே என் கண்ணை மேல போட்டேன். அப்பா, இப்போ அது காதலிக்கிறேன்னு வெளிப்படையா சொன்னியே. யோ, அமாவாசை இன்னைக்கு நல்ல நாளு. அமாவாசையில திருடனுக்கெல்லாம் கொண்டாட்டம் இன்னைக்கு. எதுக்கு நான் தோட்டத்தை ஒரு சுத்து பாதிச்சு வந்துடுறேன்? அட, நீ ஒண்ணு நல்ல நாளு காதல் டூயிட் பாடலான்னு கூப்பிட்டா? இந்த பாரு, எனக்கு ரெண்டே ரெண்டு குறி தான், ஒண்ணு காய்கறி, இன்னொன்னு உன் மேல காதல் வெறி. வர, நீங்க வரேன்றியா? வீடு திறந்திருக்கியா? இங்க என்ன வீடு திறந்திருந்தா என்ன ஆயி போச்சு? பொருள் சொல்றதுக்கு உன்னை விட்டா வேற என்ன இருக்குது? வர்றவன் என்ன எடுத்துட்டு போயிருவான்? ஆமா, உங்க அண்ணன் மேட்டிக்கு தானே போயிருக்கிறான். ஆமா, அலிபாபா. அலிபாபா அலிபாபா, அவனை நான் பாத்துருக்கிறேன், திருட நினை பாருவா. நானும் சொல்லி வச்ச மாதிரி சுத்தி காய்கறி போட்டு கரெக்டா பொத்து பொத்து குழியிலே விழுகுற, மறுபடியும் அதே திருடனா? காலை புடிச்சு மடிக்கிறானா? பதக்குழி மாதிரி கால் உள்ள போயிட்டே இருக்குதுடா. டே, கை கொடுத்து என்ன காப்பாத்து. எந்த மடையனோ எனக்கு குழி பறிச்சுட்டானே. ஐயோ ஐயோ, குழி பறிச்சவன் மடையலடா, உள்ள விழுந்தானே அவன் தான்டா மடையா. மடையா, அன்னைக்கு தண்ணிக்குள்ள பொந்துக்குள்ள போய் திருட ஒழிஞ்சுக்கிட்டான்னு என்ன ஏமாத்தினியே? அப்பே தெரியண்டா உன்னை பத்தி. அதனாலதான் உனக்குன்னு ஒரு குழியை தோண்டி மேல புல்லு இலையெல்லாம் போட்டு உன்னை ஆற பிடிக்கிற மாதிரி பிடிச்ச. யானை பிடிக்கிறது, ஐயா குழந்தை தவழுகிறது. நான் தான் திருண்ணன்னு எப்படா ஊர்ஜிதப்படுத்தி சொல்ற? வெண்டக்கா வெளியால் ஏண்டா திருட வர்றான்? என்னைக்குமே தெரிஞ்சவன் வேண்டப்பட்டவன் தான்டா குடிய கெடுப்பான். அது உலக சரித்திரண்டா, ராமாயணத்துல இருந்து எடுத்துக்க. அங்க விபீஷ்டன் கெடுத்தான், கட்டபொம்மனை பாரு, எட்ட பண்ணா காட்டி கொடுத்தான். எனக்கு சத்ரு உங்க உண்டு. ஐயோ, நான் குழிக்குள்ள போயிட்டு இருக்கிறேன், எனக்கு சரித்திரமா சொல்றேன். அதானே சேத்திர மாதிரி தவிக்கிறாரு, காப்பாத்துங்க. உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறானே. உண்மையை ஒத்துக்கிறேன்டா, நான் தாண்டா இந்த காய்கறி எல்லாம் திருடினேன். ஆமா, நான் திருடுறப்பெல்லாம் எப்படா லடுக்கு லடுக்குன்னு வந்து பிடிக்கிறேன். கடிகாரத்துல மொத்தம் 3 முள்ளுடா, ஒன்னு சின்ன முள்ளு, இன்னொன்னு பெரிய முள்ளு, இன்னொன்னு வினாடி முள்ளு. சின்ன முள்ளாகிய உன் தங்கச்சிய நீ வந்தோவஸ்தா பெரிய முள்ளா இருந்துகிட்டு சுத்திட்டே இருந்த, நான் வினாடி முள் மாதிரி இருந்துகிட்டு உங்க ரெண்டு பேரையும் சுத்திட்டே வந்தேன்டா. அதான்டா பிடிச்சேன். திருண்ணத்துக்கு காரணம் மேல வந்து சொல்றேன், கைய குடுத்து என்ன தூக்கி விடு. கொண்டா கைய கொண்டா, அசிங்க பிடிச்ச மேல.
பாத்துறேன்ல வாங்குற சம்பளம் பைத்துக்கு பத்தல தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தணும்னு சொல்லி இந்த காய்கறி எல்லாம் திருண்ணா என்ன பண்ணித்திடு நீ சரியில்லை முதல்ல நட எங்க ஐயா வீட்டுக்கு ஐயோ நீயே பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சுடுறா அந்த போற எனக்கு இல்லடா குழி வெட்டுற போவர் தான் உனக்கா அங்க போனா எம்மான கப்பல் ஏறிடும் உன் தங்கச்சி ஏதாவது ஒரு நல்ல இடத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா அப்ப தெரிஞ்சிருவியா நிச்சயமா தெரிஞ்சிடுவேன் சரி ஒளிஞ்சு போட்டோம் உன் தங்கச்சியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா இனிமே திருட மாட்டிய சத்தியமா திருட மாட்டேன் இன்னில இருந்து நல்லவன் ஆயிடுவேன் சரி சரி இந்த பாரு பதறி போனா கதறன தங்கச்சியுமா சேர்ந்து சிதறி போன காய்கறிகள் அழிஞ்சிட்டு வாங்க நானு இன்னைக்கு கறி குழம்போட கருவாட்டுக்குள்ள கடிச்சுக்கிட்டேன் அதனாலதான் உறக்கம் அப்படியே கண்ட சுத்துது பத்துமா நான் இருக்கு விளக்க வேற விட்டுட்டு போயிட்டா சரி அஞ்சு ரூபாய் தாளும் தங்கச்சி உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னனே அவ்வளவும் பாவலா அத உண்மை நினைச்சு அவன் போயிருக்கான் உனக்குன்னு ஸ்பெஷலா ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கிற இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் நிச்சயமாயிடும் ஏன் இவருக்கு என்ன இவரு பல்லகள் எல்லாம் கூட எனக்கே குழி பறிச்சிருக்கான் என் உயிரை வாங்க பார்த்தா அவனுக்கு அவன கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் நடக்காது வேண்டாண்ணே அந்த ஆள் ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி வெண்டக்கால் அடிச்சா பொட்டுன்னு செத்துருவான் அவனை காட்டி என்ன பயமுறுத்துறியா நீ ஒன்னா பார் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன் கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்தியே அவன் மானத்தை வாங்கல என் பேரு ஆறுமுகம் இல்லை பாரு எப்ப நான் உன்னை கடையில சந்திச்சனோ அப்பவே உன்னை அடையணும்னு திட்டம் போட்டு தான் வர சிக்கிக்கிட்டேன் நினைச்சேன் அறுத்துக்கிட்டா போற ஓ என்னைக்கு இருந்தாலும் உன்னை நான் தொடாம விட மாட்டேன் அப்புறம் என்னம்மா செஞ்சேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சொல்லி அவனை மிரட்டிட்டு வந்துட்டேன் சத்தியம்மா நான் சொன்னது சரியா போச்சா லக்ஷ்மி ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் என்ன ஆயா உங்க அப்பா உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சு ஆயா என்ன மன்னிச்சாயா என்னம்மா அப்பாவுக்கு உனக்கு தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னமா சொல்றேன் நான் ஒருத்தரை விரும்புறாயா யார் அது இன்ஸ்பெக்டர் சங்கர் நீ இன்னைக்கு பார்க்கல போலீஸ் ஸ்டேஷன்ல அவருதான் என்ன யோசிக்கிறேன் ஒண்ணும் இல்லம்மா அவர் உனக்கு பொருத்தமானவரான்னு யோசிக்கிறேன் பார்த்தா நல்ல குடும்பத்து பையனாட்டம் தான் தெரியுது அப்படின்னா உனக்கு பிடிச்சு போச்சு சொல்லு எனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா அம்மா முடிவு செய்ய வேண்டியது உங்க அப்பா இல்லை அதுக்காக நீ உங்ககிட்ட முதல்ல சொல்றேன் இந்த பாரு நீ போய் அப்பா கிட்ட சொல்லு இப்ப அவர் நல்ல மூட்ல இருக்காரு ஆயா அப்போ என் பிளீஸ் எனக்காக ஆகட்டும்மா முதல்ல நீ அந்த இன்ஸ்பெக்டர் உங்க அப்பா வந்து பார்க்க சொல்லு அதுதான் முறை இல்ல பொண்ணம்மா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது பணக்கார வீட்டு பையன் இல்லைங்கிறதுக்காகவா வேண்டாங்கிறீங்க பணம் பத்து தலைமுறைக்கு வேண்டியது எங்கிட்ட இருக்கு பொண்ணம்மா பின்ன என்னையா போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொறுப்பான உத்தியோகத்தில் இருக்காரு அதனாலதான் வேண்டாங்க சொல்றேன் பொண்ணம்மா உன் பொண்ணு விரும்புறது யாரு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் உன் புருஷன் எப்படிப்பட்டவர் ஆள் அடிக்கிறவர் இதுவரைக்கும் எத்தனை கேஸ்ல பிடிபட்டிருக்காரு உன் பிள்ளைய பத்தி நீயே எங்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஒரு திருடனா இருக்கிறானோ இல்ல கொள்ளக்காரனாவே மாறிட்டானோ நாளைக்கு விதிவசமா அவங்க ரெண்டு பேரும் போலீஸ்ல பிடிபட்டு அவங்கதான் உன் புருஷனும் பிள்ளையோங்கிறது தெரிய வந்தா போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வாய்க்கப்பட்ட உன் பொண்ணோட கதி என்ன ஆகும் அதை யோஜனை பண்ணி பாத்தியா அப்படி ஒரு சோதனை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா இத்தனை வருஷமா என் கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்தின பொண்ணுக்காக நீங்க அவளுக்கு கொடுக்க போற பெரிய வாழ்வுக்காக உங்க சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக என் புருஷனையும் பிள்ளையும் தியாகம் செய்ய நான் தயங்க மாட்டேன் தயங்கவே மாட்டேன் உனக்கு அந்த உறுதி இருந்தா இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை மிஸ்டர் சங்கர் லக்ஷ்மி உங்களை பத்தி சொல்லிச்சு இருந்தாலும் உங்க அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் நான் என்ன சார் சொல்ல போறேன் நீங்க பெரியவங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி பாத்தியம்மா மாப்பிள்ள என்ன அழகா சொல்லிட்டாரு ஐயா வரணும் பாப்பா வரணும் பாத்தீங்களா நான் தோட்டத்துல காலை வச்சாலும் வச்சேன் கந்தல் எல்லாம் கத்திரிக்காயா மாறுது புல்லெல்லாம் புடலாயா மாறுது ஆமா
காஞ்சி போன இடத்துல எல்லாம் பாஞ்சு பாஞ்சு பாடுபட்டதுனால்தான் காய்கறி எல்லாம் சாஞ்சி சாஞ்சி விளையுது. மூட்டை மூட்டையா மார்க்கெட் அனுப்புறேன், சில்லறையா விற்கிறேன், மிச்சத்தெல்லாம் வீட்டுக்கு கொண்டாரே. கொண்டு வாங்கடா, உள்ள வைங்கடா, பந்தில உட்காருங்கடா. இன்ஸ்பெக்டர் ஐயாவா? என்னங்க பட்டு துண்டு வழுக்குது? ஏங்க இந்த வாட்டி பாப்பா வண்டி ஓட்டும் போது ஏதாவது தப்பு பண்ணிச்சா? ஓவர் ஸ்பீடா, நோ பார்க்கிங்கா, உண்மையா, லைட் இல்லையா, இல்லையா ஆள் சேதமா? இது பாருங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஏங்க உங்களுக்கு ஏங்க அது மேலேயே குறி? எப்ப பார்த்தாலும் என்ன தப்பு பண்ணுதுன்னு அதையே சுத்திட்டு இருக்கிறீங்க. நீ என்னமா சொல்லி வச்ச மாதிரி அவர்கிட்டயே மாற்று. இல்லடா இன்ஸ்பெக்டர் இந்த தடவை நம்ம கிட்ட மாட்டிருக்காரு. அவரு ஓவர் ஸ்பீடா? இன்ஸ்பெக்டரியா நம்ம கிட்ட மாட்டினாரு? அது இல்லடா, அவர் நம்ம வீட்டுக்கே வரப்போறாரு. ஏன் அவர் இருந்து வீட்டு படக்கூடி கொடுக்குறியா? நோட்டீஸ் விட்டாருடா, நம்ம வீட்டுல போஸ்ட் கேக்குறாரா? உங்களை தப்பா நினைக்காதீங்க, அப்படி எனக்கு ஒரு பேர் உண்டு. உண்டு சொல்றத புரிஞ்சுக்கடா, அவரு நம்ம லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கல்யாணத்தை பண்ணிட்டு ஐயோ பாப்பாவுக்கு கல்யாணமா? எனக்கு கையோ இல்ல காலும் இல்ல. உங்களுக்கு எப்படி இருக்கு? தப்பு பண்றவங்க சார்ஜ் பண்ற நீங்களே இப்ப இந்த வீட்டுக்கு இன்சார்ஜ் ஆயிட்டீங்களா? பாலே ஆளு பாப்பா நீங்க கனவாணி பசங்களை அரெஸ்ட் பண்ற இன்ஸ்பெக்டர், உன் கண்ணால் அரெஸ்ட் பண்ணி ஹார்ட்ங்கிற ஜெயில லாக் பண்ணி வச்சிருக்கியா? இது கல்யாணம்ங்கிற ப்ரொபோஷன் தான். அவன் எப்பவுமே அப்படிதானே கொடுத்து வச்சவன் பாப்பா நீ. இன்ஸ்பெக்டருக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன், இனிமே லைட் என்ன, லைசன்ஸ் என்ன, பிரேக் என்ன, ஒண்ணுமே எல்லாம் வெத்து வண்டி எடுத்து நீ வாட்டுக்கு வண்டியை ஓட்டோ ஓட்டல ஓட்டலாம். அதுதான் நம்ம கிட்ட நடக்காது. ஓவர் ஸ்பீடுனா மட்டும் நமக்கு படுக்கவும் வரும். சங்கர் இவன் இருந்தா நல்லா பொழுது போகும் இல்ல? சரி ஒரு நாளைக்கு உங்க அப்பா அம்மாவோட வந்தீங்கன்னா. சாரி சார், என் பெற்றோர் காலம் ஆயிட்டாங்க, சொந்தக்காரங்களும் நண்பர்கள் மட்டும் இருக்காங்க. நண்பர்கள் போதுமே, தங்கி நிறைஞ்சிருமே, இடமே இருக்காது. ஒரு நல்ல நாள்ல வேண்டியவங்களோட வந்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் செஞ்சிருவோம், அன்னைக்கே முகூர்த்த தேதியும் குறிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? அதைத்தானே சொல்ல முடியும், வேற என்னத்த சொல்ல முடியும்? கரும்பு திங்கிறது கூலியா? என்ன பாபா, இந்த ஆவணி டும் டும், அடுத்த ஆவணி குவா குவா. அது நீ பண்ண கூடாது, பிறக்கிற பையன் பண்ணணும். விலகி போகலாமா? உன் விருப்பம் சொல்லலாமே. Thank you.
மறக்கலாமா? நல்ல பண்பை மறக்கலாமா? பருவம் தீரலாமா? நல்ல பண்பை மறக்கலாமா? விட்டுத்தான் கொடுப்போமே, தாலி கட்டித்தான் முடிப்போமே. கொஞ்சம் விட்டுத்தான் கொடுப்போமே, தாலி கட்டித்தான் முடிப்போமே. போயிட்டு வருவா? அதுக்குள்ளாரியா? பின்ன அப்பா தேடு வரே. ஓகே, ஜாக்கிரதையா போயிட்டு வா. பாய். பாய் பாய். வசமா வந்து மாட்டிக்கிட்ட, வா. கைய விடு. முடியாது. வா. நான் வர மாட்டேன். நான் விட மாட்டேன். என் கைய விடு. ஐயா. என்னம்மா? என்ன வந்து துரத்திட்டு வர? என்ன காப்பாத்தலையா? என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துறேன். பணம் கொடுப்பியா? எவ்வளவு ஆளு கொடுக்குறியா? அப்ப சரி, நாங்க வந்துக்கிறோம். நீ விடு. அவளை விடு. இல்லன்னா சிரிக்கிறியா? உன்னை கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும், பணத்தை மறந்துட்டியா? ஆமாமா, வாங்க கார்ல வச்சிருக்க. ஐயா, என் மானத்தை காப்பாத்தினா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாரு தகும். ஆனா சத்தமே என் கையில இருக்கிற இந்த 300 ரூபாய் தான், இதை வச்சுக்கிட்டேன். கைய கால ஒடிச்சாதான் 300 ரூபாய், அடிச்சா 100 ரூபாய் தான். அதனால எனக்கு 100 ரூபாய் போதும்மா. பரவாயில்லையா, இதை வச்சிருங்க. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குமா, அதை விட்டு நான் மாற மாட்டேன். ஆமா, ஒரு வயசு பொண்ணு இப்படி தனியா வரலாமா? அதுவும் இந்த காலத்துல. இனிமே இப்படி எல்லாம் வராதம்மா. புறப்படு. ஜாகரம். என்ன, அந்த அயோத்தியம் உங்ககிட்ட அப்படியா நடந்துகிட்டான்? இப்பவே இன்ஸ்பெக்டர் போன் பண்ற. வேண்டாம் ஐயா, வேண்டாம். கல்யாணம் நிச்சயம் இருக்கிற இந்த சமயத்துல இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட வேண்டாம். இது நமக்குள்ள இருக்கட்டும்ங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். லட்சுமி, இனிமே நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்மா. சரியா? மல்கோவா மாம்பழம் மாதிரி பச்சை காய்கறிகளையே கொடுத்து உடம்பு அப்படியே பச்சை பசேல்னு வச்சிருக்க. உங்களுக்குதாங்க அது வைங்க. நாங்க அப்படி அருமையா வளர்த்து என் தங்கச்சி, உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நிச்சயம் பண்ணிடலாம். இந்த வாரத்துக்குள்ளேயே ஒரு நல்ல நாளா பார்த்து முகத்தை வச்சுப்போம். ஏண்டா மச்சா மறைக்கிற? வாங்க வேண்டிய கைதாண்டா வாங்கி இருக்குது. தம்பி ஆறுமா, யார் இந்த பையன்? சரசாவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன். நிச்சயதார்த்தத்துக்கு 4 பேர் வேணும் இல்லீங்களா? எனக்கு ஒரு முறையே கிடையாது. அதனாலதான் என் மச்சா முன்னேற்பாடா உங்களை எல்லாத்தையும் கூட்டாந்து வச்சிருக்கான். தாய், என் தங்கச்சிய கட்டிக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? அவ ஆப்பிள்டா உருக்கி பய. இங்க பாத்தீங்களா, என் தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாத்தையும் திருடி வந்திருக்கான். ஏண்டா கத்திரிக்காய் மேல ஆசைப்பட்ட நீ என்ன பார்த்து குத்தம் சொல்ற? ஆப்பிள் சொல்லா உன் தங்கச்சி, அது மேல நான் பிரிய வச்சதுல என்னடா தப்பு? என் ஆத்திரத்தை கிளப்பாதடா. நானா கிளப்புறேன்? ஐயோ ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. கொஞ்ச நேரத்துல நிஜமாக குடிக்க போகுது. அரிய சரதா, ஒரு ஆம்பளை இந்த வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? வெளியவா. எனக்காகவா? நான் உனக்காகவா? என்னை காணவாய் உன்னை காணவாவா? வாங்க அவனை விட்டுட்டு வா. வயிறு பத்தி எரியுது. பாட்டு வேற பாடுற பாட்டு. மாப்பிள்ள பார்த்தா எவ்வளவு வருத்தப்படுவாரு. ஐயே, இதுவா மாப்பிள்ள? இது கண்ண குறைச்சல். வீட்டு வீட்டுக்கு வரானே ஆப்பு கடுக்கம் மோதிரம் செயின் பத்தாததுக்கு பூ வேற வச்சிருக்கா? வேற என்ன ஓடும்? சகிக்கல. எது அப்ப எது பிள்ளைன்னு தெரியல. பூ வச்சிருக்கணுமா பிள்ள? தள்ளுங்க. எடுத்து பேசினா பல்லைகள் தான் உடைப்பேன். அவன் காப்பு கடுக்கலாம் எனக்கு ஓடும். அதனால அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஏ மச்சா, நான் சும்மா நீ வாட்டுக்கு மிரட்டே போற? ஒரு நாளைக்கு உனக்கு தெரியாம நான் இவளை கூட்டிட்டு ஓடுறேன் பார். ஒரு காலை வெட்டி எடுத்துருண்டா. வெட்டிய காலை கையில தூக்கிட்டு ஓடுவேன். சத்தியமா சொல்றேன், இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். என்ன சொன்ன? சத்தியபாவா? ஆமா. துண்ட போட்டு தாண்ட கொண்டா. உன் துண்ட போற? நம்ம ரெண்டு பேர் துண்டு வேணாடா. மூணாவது மனுஷன் துண்ட போடு. உன் துண்ட போடணுங்க.
அண்ணன் நிக்கிற கோலத்தை பாத்தியா? பெரிய பரமேஸ்வரர் நான் பாம்பா சுத்தி இருக்கிற கழுத்துல புடலங்காத்திரடி தோட்டத்துல ஒண்ணு தொங்கப்படாதுன்றான். உடனே தூக்கி வந்துடுறான். ஏடா அங்கவசம் எல்லாரும் மரியாதைக்கு போடுவாங்க, நீ என்ன மறைக்கிறதுக்குன்னு போட்டிருக்க? கருமா கருமா இவங்கிட்ட தட்டு மாத்த வந்த மாதிரி என் புத்திய என்னப்பா கையில அடிச்சுக்கிறீங்க? இவன் வீட்டுல சம்பந்தம் செய்ய வந்த மாதிரி இருக்க எத்தனை பேரும் சோழாக்கி இருக்குது. வந்த காரியத்தை முடிச்சுட்டு போங்க. இப்ப நான் என்னடா செய்யறது? என்ன செய்யறதா? இதே முகூர்த்தத்துல எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வை. நினைச்ச நேரத்துல கல்யாணம் பண்ணனால தாலி எங்க போறது? என்ன தாலிய? எல்லாம் முன்னேற்பாடா? காப்பு கிடக்குறவங்க வேற தரணி வேற கட்டிடுவே, நான் போட்டு விடுவேனா? கவலைப்படாத, உன் கல்யாணம் தானே, அடுத்த ஆடியிலேயே சனிக்கிழமை 9:10 தாலியை கட்டு. சனி பெருக்கா? உன்னை கட்டினா வேற என்ன போறோம்? அடே மனந்து நம்மட்ட கடுத்தன் இருக்கா பாத்தியா? அப்பா கருக்க இல்ல, கொஞ்ச நேரம் நினைச்சா கருத்துல கட்டிட்டா வாங்க. பச்சிக்கிட்டா இதா நடக்குதியா? கைய தட்டுங்க. சாப்பிட போறவங்க என்னத்துக்கு சாப்பாடு? எவன் பண்றான் சாப்பாடு உங்களுக்கு எல்லாம்? உங்களெல்லாம் சாப்பாடுக்கா கூப்பிட்டு இருக்குது? சாட்சிக்காக கூப்பிட்டு இருக்குது, புரியுதா? எல்லாம் போங்க, நம்ம உள்ள போலாம். மச்சான் நீ வெளியேறு, உன்னை வெளியே விட்டா நீ நேரா தோட்டத்துக்கு போவ, நாங்க வெளியே போற, நீ உள்ளே நீ வாமா. சரி மச்சான். அருணாச்சலம் வித்தியாசமா நினைக்காதீங்க, நடந்தது நடந்து என்ன அது கனமா இருக்குது. நான் தான் அப்படின்னா நீங்களுமா? தட்டுல இருந்தது எப்படி இங்க? வேட்டையாடி பெரிய தொகையா கொண்டு வந்து கொட்டுறேன். என்ன தங்கச்சி? என்ன அப்படி பாக்குறீங்க? அது அது இது இந்த நெக்லஸ் உன் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது இருக்கட்டும் அண்ணே, அண்ணி சௌக்கியமா குழந்தை பிறந்துருச்சானே? அன்னைக்கு நீ மட்டும் உதவி பண்ணலன்னா அவ செத்தே போயிருப்பான். அதுக்காக உன்னை பார்த்து நன்றி சொல்லணும்னு அலையோ அலையோ அலைஞ்சிட்டு இருக்க, இன்னைக்குதான் உன்ன பார்க்க முடிஞ்சது. ஐயோ பாவம், என்னமோ அண்ணே, உங்க மேல எனக்கு என்னன்னு தெரியாத ஒரு பாசம் போங்களே. ஆமா ஆமா ஆமா. என்ன அண்ணியும் குழந்தையும் நான் பாக்கலாமா? பாக்கலாமே பாக்கலாம் பாக்கலாம். நானே கூப்பிட்டு இருந்தேன், போலாமா? வாங்க வாங்க உட்காருங்க, போலாம். அடே 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 அண்ணே, வாங்க உட்காருங்க. தங்கச்சி தான் தங்கச்சி, உட்காருங்க. நீங்க தான் வரணும், போலாமா? போலாமா. இப்படி அவசரப்பட்டு அநியாயமா ஒருத்தர் அடிச்சிட்டீங்களையா? என் நகை திருந்தது இவர் இல்ல, பில்ல வேற ஒருத்தர். அந்த பையன் திருட்டு இவர் மேலேயே பழிய போட்டுட்டோம். சார் சார், நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் சார்.
நீங்க மன்னிச்சிருங்க சார். அடிச்சு அடிச்சிட்டீங்க, பிறகு என்ன? எல்லாரும் போங்க, தயவுசெஞ்சு போங்க. இது பாருங்க. ஏ என்னாச்சு அம்மா? அன்னைக்கு உன் மானத்தை காப்பாத்துறதுக்கு உன்கிட்ட பணம் கேட்டு வாங்கினேன். இன்னைக்கு எதையுமே எதிர்பார்க்காம என் உயிரையே காப்பாத்திட்டியம்மா. உனக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? பிரதிபலன் எதிர்பார்த்தா உதவி செய்வாங்க. நான் அப்படி வாழ்ந்தவன்தான்மா, உனக்கு தெரியாதுமா. மத்தவங்களுக்கு உதவி செய்யறத வியாபாரமா நினைச்சேன், அடிச்சு பொழப்பு நடத்தினேன், கடைசியில நானே அடி வாங்கிட்டேன். கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துதான். அழாதீங்கய்யா, அழாதீங்க. யார் பெத்த பெண்ணோ நீ எனக்கு ஆறுதல் சொல்ற. முகத்தை பார்த்த உடனே நான் பெத்த பெண்ணு எனக்கு ஞாபகம் வருதுமா. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இருந்ததுமா. பெண்ணு பிறந்தா தகப்பனுக்கு தலைகுறிவது யாரோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னதை நம்பி பெத்த மகளை தாய்கிட்ட இருந்து பிரிச்சு அனாதை விடுதியில கொண்டு போய் சேர்த்த பாவிமா நான். பாவி. ஐயோ பாவம். ஐயா, உங்களுக்கு வேற யார் துணையும் இல்லைன்னா என் வீட்டுக்கு வந்து அங்கேயே தங்கியிருக்கலாம். கடைசி வரைக்கும் நான் உங்களை காப்பாத்துறேன். வாங்க ஐயா, வாங்க. இல்லம்மா, இல்ல. நான் என் மனைவி பிரிஞ்சு பல வருஷங்களாச்சு. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நீ சொன்னபடி பொண்ணு பிறந்தா பெருமைதானே தவிர தலைகுறிவில்லை. நான் மனசு மாதிரி தெரிஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு. நம்மகிட்ட கண்ணீர் விட்டு கதறி மன்னிப்பு கேட்டாத்தான் எனக்கு ஆறுதல் கிடைக்கும்மா. அம்மா, இதுவரைக்கும் இருட்டுல கடந்த இன்னைக்கு நீ வந்து எனக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துட்டம்மா. நீ மகராசியா இருக்கணும். போயிட்டு வாம்மா, போயிட்டு வா. பொன்னம்மா, இப்பதான் உன் நினைவு எனக்கு வந்திருக்கு. உன் அருமை எனக்கு தெரியாம போச்சு. குழந்தையா இருக்கும் போது தாயும் வயசான காலத்துல மனைவியும் எவ்வளவு உதவிக்கிறத நான் உணர்ந்துட்டேன் பொன்னம்மா, நான் உணர்ந்துட்டேன். மேலக்கரை தெருவில் பாத்தியா, உன் ஆபத்துல இருந்து காப்பாத்தினவர்னு சொல்றியே, நம்ம வீடு பக்கத்துல தானே இருக்கு. அப்படி அவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. கூப்பிட்டாயா? அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் மனைவி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு பொண்ணு பிறந்தா பெருமைதானே தவிர தலைகுனிவில்ல. என்ன மன்னிச்சிருன்னு அவகிட்ட சொன்னாதான் என் மனசு ஆறுதல் அடையன்னு சொல்லி அவர் வர மறுத்துட்டாராயா. ஆயா, என்னம்மா? பாத்தியா, நானும் ஓமாறுதான் அழுதுட்டேன். அவர் தம் மனைவி மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கார் தெரியுமா? ஆமா அம்மா, புருஷனும் மனைவி வயசான காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆத்மாவே கொடுத்து வாங்கிக்கிட்டு அந்த ஆறுதல்லையே காலத்தை போக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் இப்ப அவருக்கு தேவைப்படுது போல இருக்கு. அன்னைக்கு அம்மா சூடு போட்டிருந்தா இப்ப நீ போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குமா?
இதுக்கெல்லாம் காரணம் நீதான். அதனாலே சூடு போட்டுக்க வேண்டியது நீதான். நீதான் போதும் தான் போதும். வார்த்தைக்கு வார்த்தை பறிச்சு போச்சு. வயிற்றுச்சல் என்ன கேட்டுடுச்சு. இந்த பிள்ளையால நெஞ்சு நிமிந்து நடக்க போறேன்னு நான் சொன்னேனோ, இந்த பிள்ளை நீ சொன்னபடியே என்ன தலைகுடியை வச்சுட்டான். சூடு போட்டுக்க வேண்டியது நான் தான், சூடு போட்டுக்க வேண்டியது நான் தான். உங்க சேர்ந்து சூடு வாங்காம தப்பிச்சுக்கிறதுக்காக சும்மா அப்படி சொன்னேன். நெடுமாவே இப்படி செய்து விட்டேப்பா. என்ன பாரு போப்பா. அடே, உன் சொல்லால என் உள்ளத்தை சுட்டதுக்கு அப்புறம் இந்த இரும்பு சூடு என் உடம்ப என்னடா செய்யும் போப்பா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது வரைக்கும் தெரியாம தாப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சு பாப்பா, நீங்க தெரிஞ்சுது. நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு நீ போலீஸ்ல மாட்டிக்காம இருக்கா, இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போய் ஒன்னா சேர்ந்து வாழலாம்ப்பா. அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்ன செய்ய சொல்ல? பொறுப்பு இல்லாம இருக்கிற என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை தேவை. நீ என்ன சொல்ற விளக்கமா சொல்லுப்பா. இப்ப வேணாப்பா, இப்ப வேணா, நான் அப்புறம் சொல்றேன். பரவாயில்ல சொல்லு. எனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிரு, அதுல இருந்து நான் திருத்தறதுக்கு ஒரு வழி ஏற்படும். பெத்தவங்க பேச்ச கேட்காத எத்தனையோ பிள்ளைங்க கல்யாணத்துக்கு பிறகு திரிந்திருக்கிறதாக நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அறுந்து போன தனிய ஒரு நூல் சரி செய்துடுற மாதிரி அலங்கூரமா போன குடும்பத்தை ஒரு பெண் திருத்திட முடியும். டே முத்து, நீ திருந்ததுக்காக நான் எதையுமே செய்ய தயாரா இருக்கிறேன். ஆனா யாரா உனக்கு பெண்ணு கொடுப்பாங்க? அந்த சிரமமே உனக்கு வேணாம். நானே ஒரு பெண்ணை பார்த்து வச்சிருக்கேன். அது மட்டுமா? அவளும் நான் திருந்திருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா? அந்த புண்ணியவதி யாருன்னு சொல்லு, அவனையே நான் உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பா. சந்திரா, இவர்தான் எங்க அப்பா. வாங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியாருப்பா, எந்திரிப்பா. என் மகனே ஒரு பெண்ணு காட்டிக்கணும்னு விரும்புறாளே, அவ எப்படி இருப்பாளோன்னு சந்தேகப்பட்டேன். நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ எவ்வளவு பண்புள்ள பெண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை என் மகனு கட்டி வைக்கிறதுல நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேம்மா. சீக்கிரமே உங்க கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். அப்படி என்ன? ஒரு பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கணும். என்னம்மா? எனக்கு தாய் தகப்பன் கிடையாது, அனாதையா ஆடி பழச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கிளப்போட முதலாளி நடனத்துக்காக 5 வருஷத்துக்கு என்ன ஒப்பந்தம் பண்ணினாரு. இப்ப 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ள உங்க பிள்ளைய நான் கட்டிக்கு போற விஷயத்த முதலாளி கிட்ட சொன்னேன். 2 வருஷத்துல உன்னால 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஏதோ நீ கல்யாணம் செய்துக்கு போறேன்னு சொல்றதுனால 50,000 ரூபாய் கொடுத்துட்டா ஒப்பந்தத்தை பிரிச்சு போட்டுருவேன். அப்புறம் நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முதலாளி சொல்றாரு. இப்போ நான் என்னங்க செய்யறது? என் வாழ்நாள் பூரா திருநாளும் 50,000 ரூபாய் சேருமா? மூளை இருக்கா உனக்கு? ஏன்டா உன் புத்தி மறுபடியும் அங்க போகுது? மாமா, இவர் இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லை. என்ன காப்பாத்துங்க மாமா. அவ நிலதாப்பா என் நிலைமையும் அப்பா. நீ திரும்பி நல்லபடியா வாழணுன்றதுக்காக நான் எதையும் செய்ய தயார். உங்களுக்காக உங்க முதலாளியை பார்த்து நானே அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாலும் உங்க கல்யாணத்தை முடிச்சு போடுறேன். அவர் எங்க இருக்கிறார்? வாங்க மாமா, இவர் தான் எங்க முதலாளி. வணக்கம் ஐயா. நல்லா தெரியும். எப்படி? அன்னைக்கு ஒரு பெண்ணுடைய நகையை திருடிட்டு என்ன மாட்டி வச்சுட்டு நீ ஓடிட்ட. அந்த பெண் வந்து என்ன காப்பாத்துறான்? அதே பெண்ணை ஒரு நாள் கெடுக்கிறதுக்காக இவன் துரத்திட்டு வந்தான். போய் பொண்ணு ஒரு திருப்பத்துல ராங் சைட்ல கார திருப்பினா, காரணம் கொடுக்காம வந்து ஆபத்தாச்சேன்னு அவளுக்கு நியாயமா சொன்ன. அதுக்கு அவன் என்ன கேவலமா பேசுறான். அவளுக்கு புத்தி சொல்லுங்கிறதுக்காக அவளை நான் துரத்தினேன். பொண்ணை பார்த்த உடனே நான் கெடுக்க வந்ததா கதையை மாத்தி சொல்லிட்டா நீங்க நம்பிட்ட. பெண்ணாச்சே, இந்த பாருங்க, எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிச்சிருக்க. இந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்து என் மகனுக்கு வாழ்வு கொடுங்க. அப்படின்னா 50,000 ரூபாய் பணம் கொடு. ஐயோ, 50,000 ரூபாய் பணத்துக்கு இந்த ஏழை எங்க போவேன்? அதுக்கு பதிலா அப்பன மகனும் ஆயுள் காணப்புறம் உங்களுக்கு அடிமைகளா வேலை செய்யும். தயவு செய்து எங்களை கைவிட்டு உங்க காலம் பிடிச்சு கேட்கறேன். இல்ல ஒண்ணு செய்,
என்ன செய்ய சொல்லுங்க. அன்னைக்கு நீ என்ன அடிச்சப்ப என் மானம் போனதை பார்த்து எந்த பொண்ணு சிரிச்சாலோ அதே பொண்ணை இங்க கொண்டு வந்து நிறுத்தணும். அதே பொண்ணு முன்னால நீ என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, நம்மளை காப்பாத்தினவருக்கு இந்த கதியான அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு துடிக்கணும். அதை பார்த்து நான் சிரிக்கணும். என்ன சொல்றேன்? அப்போ உன் மகனுக்கு கல்யாணமே நடக்காது. மாமா, என் வாழ்க்கை இப்படி போக வேண்டியதானா? அப்பா, நான் திருமணத்துக்கு வழியே கிடையாதா? என்னப்பா அட, என்னப்பா யோசிக்கிற? ஓஹோ, அந்த பெண்ணை இங்க கொண்டு வந்தா ஏதாவது தவறு நடக்குமோன்னு தயங்குறியா? எனக்கு தேவை அந்த பொண்ணு இல்ல. அவ முன்னாடி உங்க அப்பா என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுதான் முக்கியம். இல்ல, 50,000 ரூபாய் பணம் கொடு. அவ்வளவுதானே? 50,000 ரூபாய் கொள்ளை எடுத்துக்கொண்டு வரேன். ஆண்டவனே, என் மகன் திருந்ததுக்காக நான் இந்த பாவத்தை செய்யறேன். என்ன மன்னிச்சிடு. அந்த பெண்ணை நான் கொண்டு வர்றேன். அதுகிட்ட ஏதாவது தவறா நடந்துகிட்டு உன்னை நான் அடிக்க மாட்டேன், அழிச்சிடுவேன். ஏதாவது உதவி தேவையா? நான் கூப்பிட்டால இந்த பெண் வந்துடும். ஒருவேளை உன் மேல சந்தேகப்பட்டு அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னா என் கல்யாணம் நின்று போயிடுமே. அதனாலே யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா அம்மா, என் பையன் திருந்துறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா உன்னை தப்பா நினைக்காது. எப்படி? அப்படியே செய்யறோம். தப்பி தவறி மாஞ்சிக்கிட்டீங்கன்னா உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். கவலைப்படாத. நீங்க வர்ற சத்தத்தை கேட்டு அந்த ஆளு கதவை தாப்பா போட்டது. நான் தடுத்தேன், என்னை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சிட்டது. மேல இருந்த வாட்டர் ஜெக் கீழே எப்படி வந்தது? பாதி தண்ணி குறைஞ்சிருக்கு. நீ கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் நான் குடிக்கவே இல்லையே. கீழே வேற சிந்தி இருக்கு. அது நான் தான் குடிச்சேன். கை தவறி தண்ணி கீழே கொட்டி போச்சு. ஓஹோ, ஆமா, அவ எப்படி தப்பிச்சா? ஜன்னல் வழியா? நான் போகும்போது ஜன்னல் திறந்திருந்தது.
இப்ப மூடி இருக்கு. இந்த நிலைமையில உன்னுடைய உதவி இல்லாம அவன் எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? எம்எல்ஏ சந்தேகப்படுறேன். ஆமா அப்படின்னா மயக்கம் வர்ற அளவுக்கு அந்த ஆளை நான் அடிச்சிருப்பேன். இருக்கு அடையாளம் தெரியாம அடிச்சிட்டேன். வெளிச்சம் போட்டதும் வேண்டியவன் தெரிஞ்சு தப்பிக்க வச்சுட்டு அந்த பதட்டத்துல உன்னை அறியாம தென்னல முறிக்கோக்கி போட்டேன். உண்மையை சொல்லிடு, உனக்கு அவனுக்கு என்ன வரும்? ஐயா என்னைய பேசாம இருக்கீங்க. பொன்னம்மா லக்ஷ்மி கேக்குறதுலயும் நியாயம் இருக்கு. நீதான் உள்ளத சொல்ல. நடந்தது தவிர வேற என்ன நான் சொல்ல முடியும்? இல்ல என்கிட்ட நீ எதையா மறைக்கிற சொல்லு. ஐயா இப்பதான் வந்திருக்காரு. இந்த நேரத்தில் ஐயா நீங்களா? லக்ஷ்மி இவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லல, எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாரு இவர் தான். ஆமா இவர் எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? நான் ஒரு ரைடுக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். அப்ப இந்த ஆளு உங்க பங்களா காம்பவுண்ட தாண்டி வெளியில குதிக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டு பிடிச்சேன். யாருன்னு கேட்டதுக்கு பேரு சுந்தரம், இந்த வீட்டுல தான் தன்னுடைய மனைவி வேலை செய்யறாங்க, அவங்க பார்த்து போறதுக்காக வந்தேன்னு சொன்னாரு. அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை இங்க கொண்டு வந்த. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது நீங்க தானா? பாத்தீங்களாப்பா ஆயா எதையோ வாங்கிட்டு நான் சொன்னது சரியா போச்சு. புருஷ அதனால தான் தந்திரமா தப்பிக்க வச்சதுக்கு. ஆயா ஏன் அங்கே நிக்கிறேன்? புருஷன் மாட்டிக்கிட்டாரு, குட்டு வெளியாடுச்சு பயந்து மறைஞ்சிருக்கிறியா? வாயிங்க வந்து சொல்லு வா. நான் இன்னைக்கு இவரை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொன்ன பழுது துடிச்சு அது ஏன் எனக்கு இப்பதான் புரியுது. ஏமா இவர் உங்க கணவரா? சொல்லு பொண்ணுமா, நம்ம புருஷன் தானே? ஏன் பொண்ணம்மா பேச மாட்டேங்கிற? என்ன சொல்லணுமோ அதை தைரியமா சொல்ல. எப்படிப்பா சொல்றது? இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு பொண்ணம்மா நான் புது மருதனை மாறிட்டேன். பொண்ணம்மா அன்னைக்கு உன் பிள்ளைக்கு சூடு போட போனதை தடுத்த குத்தத்துக்காக எனக்கு நானே போட்டுக்கிட்ட சூடு. இது எனக்கு மட்டுமல்ல, பெத்த பிள்ளைகளை சரியா வளர்க்க தெரியாத பொறுப்பு இல்லாத ஒவ்வொரு தகப்பனுக்கு நான் போட்ட சூடு. பொண்ணம்மா நான் திருந்திட்ட பொண்ணப்பா, நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா விதி என்ன சோதிச்சிருச்சு. அதுக்குள்ள இங்க வந்த விவரத்து சொல்றதுக்குள்ள நீ என்ன பிடிச்சு தள்ளி வெளியே போகணும். சொல்லு பொண்ணப்பா, நான் புரிச்சிருந்தாலும் சொல்லு பொண்ணம்மா, சொல்லு பொண்ணம்மா, நான் புரிச்சிருந்தாலும் சொல்லு பொண்ணம்மா. நீங்க சும்மா இருக்கு, என்னம்மா நான் கேட்கிற பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க இவர் உங்க கணவரா? மறுபடியும் கேட்கிறேன், இவர் உங்க கணவரா? இல்ல. எப்ப என்ன உன் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டியோ அப்ப நான் கட்டின தாழ் மட்டும் உனக்கு எதுக்கு? அப்பா லக்ஷ்மி பொன்னம்மா மனசு கஷ்டப்பட்டு இருக்கு, போய் ரெண்டு வார்த்தை ஆறுதல் சொல்லு. அவளுக்கு நான் அதுக்கு ஆறுதல் சொல்லணும்? என்ன அவ இவன் பேசுற? என்னப்பா இந்த நன்றி கட்ட பேய்க்கு? வளர்த்ததுக்காக இல்லைனாலும் வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம். ஐயா அதுக்கு என்னங்க தெரியும்? என்ன விடு, எங்கப்பா நாடி பாரு, அதை கேட்கறதுக்கு நீ யாரு? சுந்தரா ஓடாத, தப்பி ஓடாத, நில்லு, ஓடி சுட்டுறவன், நில்லு நில்லு. ஐயோ என்ன இது? நீங்க யாரை சுத்தீங்க? யாரையும் இல்லை. இந்த அம்மா இவரை தன் புருஷன் இல்லைன்னு சொன்னதுல எனக்கு சந்தேகமா இருந்தது.
உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் தான் சும்மா சுட்டு இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். அம்மா நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. இன்ஸ்பெக்டர், நான் இந்த அம்மாவுக்கு ஜாமீன் கொடுக்குறேன். தேவையில்லை, வெறும் விசாரணை தான். வாங்கம்மா. மறுபடியும் கேட்கிறேன், அந்த பெண்ணை யாருக்காக கடத்த வந்தேங்கிற விவரத்தை மட்டும் சொல்லிடு, உன்னை விட்டுறேன். சொல்ல மாட்டேன். சொல்லலன்னா நீ மட்டும் இல்ல உன் மனைவியும் பாதிக்கப்படுவா. அந்த நாயை பத்தி என்கிட்ட இன்னொரு தடவை பேசாதீங்க. எப்ப என்ன புருஷன் இல்லைன்னு சொன்னாலும் அப்பவே அவன் என் மனைவி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொன்னதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆத்திரப்படாத, எதுக்கும் அவங்களை நான் இங்க அழைச்சிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவளை பார்க்கவோ அவங்ககிட்ட பேசவோ நான் தயாரா இல்லை. செத்தா கூட இனிமே உன் முகத்துல நான் பிடிக்க மாட்டேன். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க, நானும் சொல்ல மாட்டேன். சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்யுங்க. என்ன சார் நீங்க மட்டும் வரீங்க? அவர் எங்க? என்ன சொன்னாரு? உங்களை பாக்குறதுக்கோ உங்க கூட பேசுறதுக்கோ முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதற்கட்டும் முதல்ல அவர் உங்க கணவர் இல்லைன்னு மறுத்தீங்க, அப்புறம் ஆமான்னு சொன்னீங்க. ஏன் அப்படி? அது எங்க குடும்ப விஷயம். இருக்கலாம், ஆனா உங்க கணவர் யாரால் அனுப்பப்பட்டா நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் கேட்கறேன். தயவு செய்து அது சம்பந்தமா என்ன எதுவும் கேட்காதீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. புரியாம பேசுறீங்க. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, அந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்க போறேன். உங்க கணவர் அந்த பெண்ணை கடத்திட்டு போக வந்திருக்காரு, அதை வச்சு அந்த பெண்ணோட நடத்தை நான் சந்தேகப்படுறேன். ஐயோ, லட்சுமி பத்தி அப்படி சொல்லாதீங்க. அப்படின்னா உண்மையை சொல்லுங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவேன். ஆல் ரைட், லட்சுமி கல்யாணம் பண்ணிக்க தயாரா? அவங்க அப்பா நில்லுங்க. அந்த பொண்ணு உங்களையே புருஷன் முடிவு பண்ணிடுச்சுங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த கல்யாணத்தை நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா லட்சுமி உயிரோட இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். எப்ப அந்த பொண்ணு பேர்ல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கும்? அப்போ அந்த பொண்ணை பத்தின சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது உங்க கடமை தானே. ஐயா சொல்லுங்க. சொல்றேன், நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க லட்சுமியை கல்யாணம் செய்துக்க மறக்க கூடாது. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகமா? அதனாலதான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அம்மா, லட்சுமி ஒரு பணக்காரருக்கு பிறக்காம உங்களை மாதிரி ஒரு ஏழு ஆயாவயத்துல திறந்திருந்தா கூட அவளை கல்யாணம் செய்யறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். இது சத்தியம். லட்சுமி என் வயித்துல பிறந்த பொண்ணு தானுங்க. நான் ஆயா இல்லைங்க, பெத்த தாய்ங்க, பெத்த தாய். நினைச்ச அன்னைக்கு இதே இடத்துல நீங்க லட்சுமிக்காக பறிஞ்சு பேசினப்போ என்னதான் வளர்த்தாலும் இந்த அளவுக்கு பாசம் இருக்குமான்னு சந்தேகப்பட்டேன். அது தெரியா போச்சு. ஆமா, இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரியாதுல்ல? லட்சுமிக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஏன்? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா விவரமும் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரிம்மா, நீங்க போகலாம். ஐயா, அவர் எங்க இருக்காரு? நான் போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன், அவரை சமாதானப்படுத்துறேன். இப்ப வேண்டாம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நல்லதுங்க, அவருக்கு ஒரு ஆபத்து இல்லாம பாத்துங்க. நான் வரேங்க. அந்த பொண்ணு அவ சொந்த மகன் சொன்னா உண்மைய கக்கேறிவானுங்கல்ல? நாம என்னதான் சொன்னாலும் தன்னை தூண்டிவிட்ட ஆளை அவர் காட்டி கொடுக்கவே மாட்டார். இதுக்கு ஒரு திட்டம் போடுவோம். நில்லு, இதோ உன் பெட்டி. இதுக்குள்ள 10,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன். நீ என்ன வளர்த்ததுக்காக இதை எடுத்துட்டு வெளியே போயிடு. லட்சுமி, என் பேரை சொல்ல உனக்கு உரிமை இல்ல. இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது, போயிடு. ஏமா, எதுக்காக? உன் கழுத்துல தாலி கட்டினவர கணவர் இல்லன்னு எப்ப சொன்னியோ அப்பவே நீ ஒரு பெண் இல்ல பிசாசுன்னு முடிவு பண்ணி. கடவுளே, கடவுள் பேரை சொல்லி தப்பிச்சுக்க பாக்காத. உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மெழுக மேல பூசிக்கிட்டு உதட்டுல தேர தடவிக்கிட்டு உள்ளத்துல நஞ்ச வச்சிருக்கிற நீ ஒரு நய வஞ்சி. உன் முகத்துல முடிச்சாரே பாவம், போடு இங்க இருந்து. போறேன். போறதுக்கு முந்தி ஒன்னு கேக்குறேன். ஒருத்திக்கு தன் கணவர் கெட்டவர்னு தெரிஞ்சும் அவரால தன் மகளுக்கு வரப்போற நல்ல வாழ்வு நாசமா போயிடுங்கிறது புரிஞ்சும், அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில அவர்தான் தன் கணவர்னு எந்த மனைவியாவது காட்டிக்க விரும்புவாளா? நல்லா இருக்கு நீ சொல்றது. நான் சொல்லட்டுமா? தன்னுடைய மனைவி கெட்டு போயிட்டானா இவதான் என் மனைவின்னு
நாலு பேருக்கு முன்னால எந்த கனவுன்னு காட்டிக்க விரும்ப மாட்டான். ஆனா கணவன் எப்படிப்பட்ட கட்டவனா இருந்தாலும் சரி, அதுக்காக இவர் என் கணவர் இல்லைன்னு எந்த மனைவியும் மறுக்க மாட்டான். அப்படி ஒருத்தி இருந்தா அவ இந்த நாட்டு பெண்களுக்கு இருக்கிற பெருமைக்கு சிறப்புக்கு ஒரு களங்கம். கண்ணகி கதை தெரியல உனக்கு? கோவலன் கண்ணகிக்கு செஞ்ச கொடுமையை விடவா இந்த நாட்டுல ஒரு கணவன் தன் மனைவிக்கு செஞ்சிருப்போரா? அப்படிப்பட்ட கோவலனே வீடு தேடி வலிய வந்தப்ப அவரை உள்ளன் போட வரவேத்து தன் கணவனா கண்ணகி ஏத்துக்கலையா? அந்த கதையை கேட்ட அப்புறமா இந்த கேள்வி நீ என்கிட்ட கேக்குற? சொல்லுப்பா சொல்லு. நீ சொல்ல சொல்ல அத நான் கேட்க கேக்கு என் காதுல அமுதத்தே அள்ளி ஊத்துற மாதிரி இருக்குப்பா. நாம் வளர்த்த பொண்ணு எனக்கே எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறத பார்த்து மெய்மறந்து போய் நிக்கிறேனே. கடவுளே, இந்த சந்தோஷத்தோடையே நான் செத்துடக்கூடாதா? அம்மா லட்சுமி, மனைவிக்கு நீ சொன்ன அவ்வளவு விளக்கம் ஒரு மகளுக்கும் பொருந்துமா? நீ என்ன சொல்ற? உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தாழ்ந்த நிலையில அதுவும் கெட்டவரா இருக்கிற ஒருத்தர் தான் தன்னை பெற்றவர்னு தெரிஞ்சா அவரை தகப்பன்னு சொல்லிக்க அந்த பொண்ணு தயாரா இருப்பாளா? ஏன் இருக்க மாட்டா? முத்து தன்னை மூடி வச்சிருந்த சித்தியை வெறுத்துட முடியுமா? ஆயிரந்தா கெட்டவரா இருந்தாலும் அம்மாவோட கர்ப்பத்துல இந்த உயிர் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த தந்தையை மறந்துட முடியுமா இல்ல ஒதுக்கிட முடியுமா? மாதாவுக்கு அடுத்தபடியா இருந்தாலும் குருவுக்கும் தெய்வத்துக்கும் முன்னால இருக்கிற அந்த பிதாவை மதிக்காம இருக்க முடியுமா? எனக்கு மட்டும் அப்படி ஒரு தந்தை இருந்தா அவரை நான் மதிச்சு வணங்கத்தான் செய்வேன். சரியா சொன்னம்மா. அப்பா, நான் உன்னை பெத்தவன் இல்லம்மா, வளர்த்தவன். ஐயா, கடல் பொங்கிடுச்சு, இனி கரை அமைச்சு பிரயோஜனம் இல்லை. பொன்னம்மா, நீ அவரை தப்ப வச்சுட்டு தடுமாறினத பார்த்ததுமே அவருதான் உன் புருஷன் நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த புருஷனை பிடிச்சு கொண்டு வந்து கேட்டப்போ எங்க நீ உண்மையை சொல்லி இவ்வளவு காலமா நான் கட்டி வச்சிருந்த கோட்டையை உடைச்சிடுவியோன்னு முதல்ல நான் பயந்தேன். ஆனா நீ இல்லேன்னு சொன்னதும் நானே எல்லாத்தையும் மறந்துட்டு உண்மையை சொல்லிடணும்னு நினைச்சேன். சந்தர்ப்பம் சரியில்லை, எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டே போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. இதுக்கப்புறமும் நான் பேசாம இருந்தா என்ன காட்டிலும் இதயம் இல்லாதவன் இந்த உலகத்துல வேற எவனுமே இருக்க முடியாது. வருமா, என் மனைவிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாம நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனா உன் மகளை உங்ககிட்டேந்து பிரிச்சு அதனால நீ படுற பாட்டியும் துடிக்கிற துடிப்பையும் இனியும் நான் பார்த்து சகிச்சுட்டு இருக்க முடியாதம்மா. தாயே, தாய்ப்பாசம் இவ்வளவு காலம் உங்ககிட்ட தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். லக்ஷ்மி, இவ்வளவு நாளா உங்ககிட்ட உண்மையை நான் சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுமா? இப்ப சொல்றேன், ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், இது ஆயா இல்லை? உன்னை பெத்த தாய்மா, பெத்த தாய். லக்ஷ்மி அம்மா, அம்மா உங்க அருமை தெரியாம அப்படி எல்லாம் பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல, நீ என் மக தானே அம்மா. அம்மா, இவ்வளவு பண்பும் பாசமும் உள்ள நீங்க அப்பாவை உங்க கணவர் இல்லைன்னு ஏமா சொன்னீங்க? லக்ஷ்மி, ஒரு பொண்ணுக்கு புருஷன் முக்கியமா பிள்ளைங்க முக்கியமானு கேட்டா புருஷன்தான் முக்கியன்னு எல்லா பெண்களுமே சொல்லுவாங்க. ஆனா அந்த சமயத்துல உங்க அப்பா தான் என் புருஷன்னு நான் சொல்லி இருந்தா அதை வச்சு நீ எங்க மகன் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சு எங்க உன்னை கெட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்து முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க அப்பா கால விழுந்து நம்ம மகளுடைய நல்ல வாழ்வுக்காகத்தான் அப்படி சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டுக்கலாங்கிற எண்ணத்துலதான்மா அப்படி செய்துட்டேன். கேட்டியம்மா, 16 வருஷமா புருஷனை பார்க்கணும் பார்க்கணும்னு உங்க அம்மா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த புருஷனே வீடு தேடி வந்தப்போ அவர் தம் புருஷன் இல்லைன்னு எந்த பொண்ணுமே சொல்ல முடியாததை சொல்லி பாவத்தை கட்டிக்கிட்டாங்க. யாருக்காக? உனக்காக. அது மட்டும் இல்லம்மா, உன்னை பெத்த தாய்ங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமேன்னு பயந்து எந்த தாயுமே அடக்க முடியாத பாசத்தை தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு பெத்த மகளை வளர்ப்பு மகள்னு சொல்லி இத்தனை வருஷமா அவனுக்கு ஆளாவா இருந்து சேவை செஞ்சு அரும்பாடுபட்ட இந்த தாய் ஒரு சாதாரண பெண் இல்லம்மா, பெண் தெய்வம்மா, பெண் தெய்வம். கடவுளே, காத்திருந்த கடலும் ஓடி வந்த நதியும் ஒன்னா சங்கமம் ஆயிடுச்சு. பொன்னம்மா, இந்த சந்தோஷத்துல என்னுடைய ஒரே ஒரு கவலை இன்ஸ்பெக்டர் சங்கருடைய விருப்பத்துல ஒரு மாறுதலும் இல்லாம இருக்கணுமேங்கிறது. கவலைப்படாதீங்க ஐயா, அவருக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சு, எந்த விதமான மாறுதலும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்பவே போய் உன் கணவருக்கு நானே ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வரேன். சரிங்க ஐயா. லட்சுமி, லட்சுமி அம்மா.
வணக்கம். வணக்கம் சார். யார் நீங்க? நான் சுந்தரத்தோட வக்கீல். ஓஹோ, கேசிசிஎம் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். ஆல் ரைட், 117. இவரை கூட்டிட்டு போய் சுந்தரத்தை காட்டு. சுந்தரம். யார் உன்னை அனுப்புறவர்? ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வர சொன்னார். சாரி, கார் வெளியில் ரெடியா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி வை, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஒண்ணுக்கு பாதியா நான் வாங்கவும் அந்த பணத்தை நீ வாங்கவும் ஆக ரெண்டு பேருமா சேர்ந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சு கல்யாணம் செய்துகிட்டு நிம்மதியா வாழணுங்கிறதுக்காகத்தான். சரி, போனான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். உடனே பையனை கூப்பிட்டு உங்க அப்பா பொண்ணை கொண்டு வரல, அதனால உனக்கு கல்யாணம் இல்லைன்னு சொல்லி கட்டி கழிச்சிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த பொண்ணை கொண்டு வான்னு அவங்க அனுப்பிச்சீங்க. அதனாலதான் நான் இவ்வளவு சந்தேகப்படுறேன். பைத்தியம். முத்து பொண்ணுக்கு எதிரி, போலீஸுக்கு எதிரி. அதோட அந்த பொண்ணை கட்டிக்க போறது அவனை தேடிக்கிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் சும்மா விட்டுருவாரா? கண்டிப்பா மாட்டிக்குவான். அப்புறம் அவன் எங்க ஒண்ணு கட்டிக்கிறது? உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு இந்த உலகம் பூராத ஒரு தடவை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கவலைப்படாது. இந்த உலகம் என்ன சந்திரா? சந்திர உலகத்துக்கு ராக்கெட் வச்சு பாவி. இவரோட இப்படி ஒரு தொடர்பு வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி எங்களை ஏமாத்திக்க. நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. நீ இவ்வளவு கேவலமானவன் தெரியாம என் பிள்ளை திறந்ததுக்காக செய்யக்கூடாத காரியம் செய்ய போனேனே, கடவுள் தான் என்னை காப்பாத்தினார். சுந்தரம், நீ எப்படி தப்பிச்சு வந்த? என் பிள்ளை எங்க முதல்ல அதை சொல்லு. நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்ட, அந்த பெண்ணை கொண்டு வரத்துக்கு உன் பிள்ளை அனுப்பிச்சிருக்க. அப்படியா? உன் வந்து பேசிக்கிறேன். பொண்ணு இங்க வரட்டும். மன்னிப்பு கேட்கறதுக்கா? இல்ல, அவ மடியில நான் தவழ்றதுக்காக. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எப்ப எனக்கு நீ துரோகம் செய்ய நினைச்சே உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப நான் போலீஸுக்கு போன் பண்ணி
அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு துடிக்கிற துடிப்பு எனக்கு தான் தெரியும். அம்மா அப்பாவை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுமா. நானே போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து. வேண்டாம்மா, ஐயா எப்படி உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துருவார். கவலைப்படாது, எந்திரிமா போய் மூங்கழிட்டு வந்து சாப்பிடு. ஆயா ஆயா விஷயமெல்லாம் கேள்விப்பட்ட மாடியில் இருக்கு. இருங்க அப்பா, இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் பொண்ணை கடத்திட்டு போய் வந்திருக்கீங்க. நீ இந்த வீட்டு வேலைக்காரி, உனக்கென்ன வழக்க வேண்டியது? நீங்க திருந்திட்டதா சொல்லி கண்ணீர் விட்டீங்களே, அது பொய்யா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என்ன ஏமாத்தமா அப்படி சொன்னீங்க? ஏன் நிக்கிறீங்க? போங்க, தொட்டதுக்கெல்லாம் தூ தூன்னு துப்புவீங்களே. இப்ப நீங்க செய்ய போற காரியத்தை பார்த்து இந்த உலகமே ஒண்ணா சேர்ந்து உங்களை காரி துப்ப போகுது. பெத்த தகப்பனாரே பொண்ணை கடத்திக்கிட்டு போனாருங்கிற பழிச்சொல்லுக்கும் பாவத்துக்கும் அவமானத்துக்கும் ஆளாக போறீங்களா? போங்க. எந்த பொண்ணால உங்களுக்கு தலைகுனிவு ஏற்படும் சொன்னீங்களோ அதே பொண்ணை கடத்திக்கிட்டு போய் உண்மையிலே தலைகுனிஞ்சு நிக்க போறீங்களா? ஐயோ, அது உங்க பொண்ணுங்க, நம்ம பொண்ணுங்க, நம்ம பொண்ணு. அந்த குழந்தைய நான் அனாத விடுதியில் இல்ல சேர்த்தேன். அங்கிருந்துதான் இந்த வீட்டு முதலாளி வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு வந்தாரு. குழந்தைய பிரிஞ்சு துடிச்சுக்கிட்டு இருந்த என்ன கடவுள் என் பொண்ணுகிட்டே கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆனா விதி அம்மாங்கிற விலாசத்தை மாத்தி ஆயான்னு எழுதி வச்சிருந்தது. அந்த தலையெடுத்து நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க மாறிச்சு. என்ன சொல்ற? அந்த பொண்ணு என் மகளா? அந்த பொண்ணு என் மகளா? ஆமாங்க, இத சொல்ல சந்தர்ப்பம் இல்லாமத்தான் உங்களை தப்பிக்க வச்சேன். குடிசையில பிறந்தாலும் அன்னைக்கு நான் சொன்னபடி இப்ப கோடீஸ்வரருடைய மகளா வளர்ந்து கோபுர சுத்தியில கொடி கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம பொண்ணோடைய கௌரவத்தையும் எதிர்காலத்தையும் காப்பாத்துறதுக்காத்தா இன்ஸ்பெக்டர் உங்களை பத்தி கேட்ட போது இந்த பாவி நீங்க என் புரிஞ்ச இல்லைன்னு சொன்ன. எப்ப தாலி கட்ட புருஷனை இல்லேன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சோ, அப்பவே நான் உயிரை விட்டுருக்கணும். அப்படி செய்யாததுக்கு காரணம் நம்ம பொண்ண பத்தின உண்மை உங்ககிட்ட சொல்லணுங்கிற ஒன்னே ஒண்ணுதான். அதுக்காகத்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை தனியா சந்திக்க விரும்பினேன். நீங்க சம்மதிக்கல. இப்ப சொல்லிட்டு உங்க பொண்ண மட்டும் இல்ல, அதனுடைய எதிர்காலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் கடமை முடிஞ்சது. இதோ உங்க காலடியிலேயே உயிரை விட்டுருவோம். இல்லைங்க, இனியும் இந்த பாவி உயிரோட இருக்க கூடாது. உங்க கையால என்ன கொண்டெடுங்க. என்ன கொண்டெடுங்க? இல்ல பொண்ணம்மா, சாக வேண்டியது நீ இல்ல. பொண்ணம்மா சாக வேண்டியது நீ இல்ல. உயிரோட இருக்கணும், நீ உயிரோட இருக்கணும் பொண்ணம்மா. ஒரு பெண்ணுடைய தியாகத்துக்கு எல்லாம் எதுன்னு கேட்டா அதுதான் இந்த பொண்ணம்மான்னு உலகம் ஒன்ன சுத்தி காட்டணும். புருஷனும் பிள்ளையும் சிந்தணும். நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றதுக்காக பெத்த மகளையே வளர்ப்பு பெண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த நீ ஒரு பெண் தெய்வம், நீ ஒரு பெண் தெய்வம். அப்படி இந்த உலகம் ஒன்ன பாராட்டணும், அதுக்காகவாவது நீ வாழ்ந்தாகணும். தெரியுமா, நமக்குள்ள நடந்த வாழ்க்கை போட்டியில நான் தோத்தவன், பெத்த மகளையே கடத்திட்டு போக வந்த கேவல மாதவன். நீ சொன்னபடி இந்த உலகம் முழுது ஒன்னா சேர்ந்து என் முகத்துல காரி துப்புறதுக்கு முன்னாலே என் மகளை பார்த்து அம்மா அம்மா உன்ன பெத்தவன் நான் தான், என்ன மன்னிச்சிருந்தாயே அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். மகளே மகளே Thank you.
பாப்பா போயிடலாம் வா. முதல்ல அந்த பெண்ணை விடுறா சண்டா. ஏன்பா? அது உன் கூட பிறந்த தங்கச்சிடா. என்னப்பா கதைய மாத்திர? நான் இல்லடா, நீ எவ்வளவு நம்பி இந்த பாலன் குட்டியை துணிஞ்சியோ அவதான் உன் கதையை மாத்திட்டு அந்த ராமுவோட கொஞ்சம் ரெண்டு கண்ணாலையும் பாலத்து தாங்க ஓடி வந்தேன். உன்னை காப்பாத்த வந்த இடத்துல என் மகளையை காப்பாத்துறது கனவு எனக்கு சந்தோஷம் கொடுத்துட்டா. என் கல்யாணத்தை முடிச்சு வைக்க கையால் ஆகாம போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இப்ப வந்து கதையை அழைக்கிறேன். நீ தயங்கினப்பே உனக்கு இந்த காரியத்துல இஷ்டம் இல்லை எனக்கு நல்லா தெரியும். நானே பாத்துக்கிறேன் போப்பா. மறுபடியும் சொல்றேன், உன் தங்கச்சிடா? என் தங்கச்சி பிறந்த பிறகு இறந்து போச்சு. அதை ஆத்தன் கரையில புதைச்சிட்டதா நீ சொன்ன? நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா? ஐயோ அப்ப போய் சொன்னா, இப்ப உண்மையை சொல்றேன் என்ன நம்புடா. தங்கச்சின்னு சொன்னா அதை நம்பி விட்டுருவேன்னு இப்பதானே போய் சொல்றேன். இல்லடா சத்தியமா சொல்றேன். பெரிய சத்தியம். நான் சின்ன பையனா இருந்தப்போ சத்தியம் என்னன்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி போய் சொல்லி தப்பிச்சுக்கிற தந்திரத்துக்கு பேரு தான் சத்தியம். சொல்ல ஐயோ அப்ப நீ எனக்கு கத்து கொடுத்த அச்சத்தை இப்ப என் வேலையே வீச பாக்குறியா? நடக்காதே. அட பாவி, இப்ப நீ தள்ளி விட்டு வந்தியே. அதாண்டா உங்க அம்மா டேய் அவ சொல்லி தாண்டா எனக்கே தெரியுது என் மகன்னு. உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே வந்து கேளுடா. நீ எங்க சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். கூட பிறந்த தங்கச்சின் தெரியாம கொடிய குத்தத்துக்கு நீ ஆளாகிறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்பா சந்திக்கவே முடியாத உன்னுடைய பாவத்தின் பலனே இங்கேயே அனுபவிக்க வேண்டும் என்று ஜாக்கிரதை. என்ன உனக்கு தெரியுமில்ல, நான் உன் பிள்ளையா இருக்கலாம் ஆனா ஆபத்துல அப்படின்னு கூட பார்க்க மாட்டேன். என் வழியில குறுக்கிடு, தொழில குறுக்கிடு, வாழ்க்கையில குறுக்கிட்டேன். இவளத்த நன்மையை காப்பாத்துறதுக்காக நாவளத்த தீமைய நானே அழிச்சுட்டேன். என்ன சொல்றீங்க? சின்ன பிள்ளைங்களை பக்கத்துல வச்சுட்டு பெரியவங்க தவறு செய்தா அந்த பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே தவறத்தான் செய்வாங்க. தொட்டில் பழக்க சுடுகாடு மட்டும்னு நீ சொன்ன, நான் இல்லைன்னு மறுத்தேன். நீ சொன்னபடிதான் நடந்தது. அன்னைக்கு ஓ பிள்ளைக்கு நீ சூடு போட போறத நான் தடுத்து நிறுத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு அதே பிள்ளைய நானே கத்தியால குத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டு உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காக பாவி இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தேன். முத்து முத்து என்ன பாருடா, கண்ண திறந்த பாருடா. என்ன தெரியல, என்ன தெரியல, நான் உங்க அம்மாடா, உங்க அம்மா. அம்மா முத்து, அம்மா முத்து, அம்மா. அப்பா சொன்னது உண்மையா? அது என் தங்கச்சியா? ஆமா ஐயா, அது உன் கூட பிறந்த தங்கச்சி தான் ஐயா, தங்கச்சி தான். ஐயா என் பிள்ளைய பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு? என் பிள்ளைய நான் கத்தியால சுத்திட்டேன் ஐயா, கத்தியால சுத்திட்டே. இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டா உங்க குடும்பம் ஒன்னா சேரணும். அம்மா அப்பா தங்கச்சி சார், நீங்க சொன்னபடி அந்த பொண்ணு பிரேதத்தை ஆஸ்பத்திரிக்கு பரிசோதனைக்கு அனுப்பிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் ரிமாண்ட் செய்துட்டு நேரம் இங்க வந்துட்டோம். ஆல்ரைட், இவனை கொண்டு போங்க.
முத்து. நீயா? என்ன நடந்தது? இவன் என் மகன். இவனுக்காகத்தான் நான் உங்ககிட்ட தப்பி வந்தேன். ஆனா இங்க நடந்த போராட்டத்துல நானே இவனை கத்தியால குத்திட்டேன். நான் குத்தவாடி, என்ன கொண்டு போங்க. ஐயோ கடவுளே, ஒரு நிமிஷத்துல சேர்ந்து மறு நிமிஷமே நாம பிரியணுமா? அப்பா, அப்பா, உன்னால எனக்கு தலைமுடிவு ஏற்படும் சொன்னேன். அதை நினைச்சு இப்போ உன் முகத்தை பார்க்க முடியாம நான் தலை குறிஞ்சு நிக்கிறேன். மன்னிச்சிருப்பா அப்பா. இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் அவதான். தங்கச்சி, தங்கச்சி. அம்மா, தங்கச்சி, அப்பா செஞ்சது சரிதான்மா. எனக்கு இந்த தண்டனை வேணும்மா. அம்மா, தங்கச்சி, என்ன மன்னிச்சிருமா? எல்லாரும் என்ன அப்புறம்தான் ஜாலி.